Dakshinamurti Samarambham Shankaracharya Madhyamam Asmadacharya Pariyantam Vande Guru Paramparam Mandasmitamukambojam Mahaniya Gunarnavam Madura Bhashinam Shantam Sarvabhuta Dayaparam Bhakta Vatsalya Jaladhim Paramananda Vigraham Jnanaanandam prapannosmi nirmala jnana siddhaye Pandari sarika kshetra nahi Pundalika sarika bhakta nahi Vitoba sarika devata nahi Jagadguru tukarama sarika sadguru nahi Shri jnana deva samarambham nama devadi madhyamam Tukaram Paryantam Vande Varkari Shubha Sadguru Nath Maharaj Ki Jai Pandari Nath Bhagavan Ki Jai Samasta Sadhu Mandal Ki Jai Patita Pavana Divya Madura Madura Bhagavan Naam Ki Jai Danya nar dehi sant sanga kari Namadevar solrar vile madippillada manusha janma kadachirukku Bhagavad Pada acharyal solva illaya durlabam triyame vaitad deiva anugraha hetukam moonu vishayangal maha durlabamanadu kadaitar kariyadu அது கடச்சு உடனே தெய்வ அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் தெய்வ அனுகிரகம் இருந்தால தான் கிடைக்கும் அது மூணு என்னன்னு சொல்றார் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்துவம் மகா புருஷ சம்ஸ்ரயஹ மனுஷனா பிறக்கிறது இந்த ஆசாபாசங்கள்ங்கற சாக்கடையிலேயே மூழ்கி இருக்கணும்ங்கற எண்ணம் இல்லாமல் அதிலிருந்து மீண்டு ஆனந்தத்தை அடையணும்னு முயற்சி பண்றது முமுக்ஷுத்துவம் இது ரெண்டு வந்திருதுனா மகாபுருஷனாகிய குருநாதர் பகவான் அனுப்பிடுவார் நமக்கு மகாபுருஷ சம்ஸ்ரயஹ நம்ம தேடினு போக முடியாது நமக்கு தெரியாது எல்லாரும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷாளா இருக்கா இந்த புருஷாளுக்குள்ள மகாபுருஷன் யாருன்னு எப்படி தெரியும் பகவானுக்கு தானே தெரியும் இல்லையா அவர்தான் அப்படி சேர்த்து வைக்கிறார் அதனால சத்சங்கத்துல இருந்துட்டே இருந்துட்டா குரு கடச்சிடுவார்னு சொல்றார் தன்ய நரதேஹி சந்த சங்ககரி துர்லபமான மனுஷ ஜென்மா கடைச்சிடுத்து அவசியமான அளவுக்கு லௌகீக விஷயத்துல பிரவர்த்திச்சுக்கோ வேண்டான்னு சொல்லல படிப்போ உத்தியோகமோ வியாபாரமோ குடும்ப விஷயங்களோ எவ்வளவு தேவையோ டு தி மினிமம் கவனிச்சுட்டு பாக்கி நேரம் எல்லாம் வேண்டாத விஷயங்கள்ல செலுத்துற மனசை தூக்கி சத்சங்கத்துல போடுங்கிற அரசியல் விவகாரங்கள் பேசுறதுனால இம்மி லாபம் உண்டோ இப்படி பண்ணிருக்கப்படாது இதுக்கு பதிலாக அந்த ரூல் அப்படி போட்டிருக்கணும்னா நீ சொல்லியாவா கேட்க போறா கேட்க மாட்டேன் நம்ம நாலு பேர் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு கோவில் பூமியை பாழ் பண்ணிட்டு எழுந்து போயிடுவோம் யாருக்கு லாபம் ஒன்றும் இல்லை இல்லையா பேப்பரை திறந்தா ஒரே அபத்த விஷயமா இருக்கு சார் ஒரே கெட்ட விஷயமா இருக்கு சார் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை பயங்கரமா இருக்கு அப்படின்னா இதை வச்சு நம்ம நாட பார்க்கப்படாது இது பேப்பரை ஒரு லென்ஸாக வச்சுன்னு தேசத்தை பார்க்கப்படாது லோகத்தை பார்க்கப்படாது ஏன்னா நல்லதும் கெட்டதும் நிறைய நடக்கிறது லோகத்தில் கெட்டதை மட்டும் திரட்டி எடுத்து அவன் போடுவான் இல்லையா நங்கநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் நாமதேவர சரித்திரத்துக்கு நிறைய ஜனங்கள் வந்து பக்திமயமாக கேட்டான்னு போட்டதில் அவனுக்கு ஒன்றும் லாபம் இல்லை அங்கே வாசலில் நடந்து போயிருந்த ஒருத்தர் திடான்னு கீழே விழுந்தாருன்னா அது ஒரு செய்தியாக போடுவான் அசுபமான விஷயங்கள் தான் அவளுக்கு ஒரு பரபரப்பை உண்டாக்கும் அந்த நியூஸை படிச்சுட்டு அதுதான் லோகம்னு நினைச்சுன்னு அதை பத்தி விவாதம் பண்றது அதை விட அபத்தம் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்க வேண்டான்னு சொல்லல விவாதம் பண்ற அளவுக்கு அதுல விஷயம் இல்லை அவ்வளவுதான் அப்ப அதுக்கான நேரம் அரட்டை அடிக்கிறதுக்கான நேரம் வம்பு பேசுற நேரம் அந்த நேரத்தையாவது அவ அப்படி இருந்திருக்கான ராத்திரி திவச தியான ஹரிச்சே பஜன காயா வாச்சா மன பகவந்தி ராவும் பகலும் அப்படி இருந்திருக்கா நம்மளால அப்படி இருக்க முடியல வேண்டாத விஷயத்துக்கு நேரம் ஒதுக்கிறதையாவது சாமி கொடுக்கலாம் இல்லையா
தன்ய நர தேகி சந்த சங்ககரி த்ரைலோக்க உத்தரி ஏழா மாத்ரே. சத்சங்கத்திலேயே இருக்கிறவர் என்ன பண்றார், தன்னை கடைத்தேற்றி கொள்கிறார், தன் குடும்பத்தை தன் வம்சத்தை கடைத்தேற்றுறார், உத்தமமான வாழ்க்கையினால அவரை நினைக்கிறவாளெல்லாம் கடைத்தேற்றிவிடுற. ஒரு மகானை நினைச்சுட்டா, வேதவியாசரை நினைச்சா ஆனந்தம், புண்ணியம், பாக்கியம், ஆச்சாரியாளை நினைச்சா பாக்கியம், சாதுக்களை நினைச்சுட்டா தயாச்ச சிந்தனை தரத்தியில தோஷி, அவளை நினைச்சுட்டா உத்தாரணம் ஆவான்னு சொல்றா. யாரு மகா தோஷம் உள்ளவாளே, சாதுக்களை நினைச்சுட்டா பொறுமா. த்ரைலோக்க உத்தரி ஏழா மாத்ரே நேனே சுக துக்க ஷரீராச்சே பான, நேனே சுக துக்க ஷரீராச்சே பான அகண்ட பஜன கேசவாச்சே. ஷரீரத்துக்கு உண்டான சுக துக்கங்களை பத்தி கவலையே படாமல், நேற்று ஒரு பக்தர் என்னை கேட்டார், இந்த பாப புண்ணியங்களை அனுபவிக்கிற விஷயமா பேசிட்டு இருந்தார் என்கிட்ட. பாபமோ புண்ணியமோ சுகமோ துக்கமோ யாருக்குன்னு யோஜனை பண்ணி பார்க்கணும், அதை அனுபவிக்கிறது யாரு, ரமண பகவான் சொல்றார் கவலையா இருக்கு அப்படியா, யார் கவலைப்படுறா, உடம்பு முடியல, யாருக்கு அதை அனலைஸ் பண்ணுங்கிற. ரெண்டு இருக்கு நமக்கு தெரிஞ்சு, ஒன்று அறிவே இல்லாத ஜடமாக இருக்கிற இந்த மாம்ச பிண்டமான சரீரம், இதுக்கு அறிவு கிடையாது, இது ஜடம். எப்போ தெரியறதுன்னா உள்ளே இருக்கிறது போயிடுதுன்னா தெரிஞ்சு போயிடுறது இல்லையா, நமக்கே அந்த அனுபவம் வர முடியாது இல்லையா, அதனால் அடுத்தவா போகும்போது பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த உள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யம் சத்தான சுரூபம் போயிடுதுன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜடம் உண்டா இல்லையா. அப்போ அந்த ஜடத்துக்கு இன்ப துன்பம் உண்டோ சுக துக்கம் உண்டோ, சரீரம்தான் நேரடியாக அனுபவிக்கிறது ஆனால் அதுக்கு தெரிய போகிறது இல்லையா. மனசு அந்த சரீரத்தோட சேரும் பொழுது தெரியும், கோமா ஸ்டேஜில் படுத்துட்டு இருக்கார், அவரை கத்தியால் வெட்டினாலும் அவருக்கு தெரியாது இல்லையா, அவர் மனசு அவர்கிட்ட இல்லை. அப்போ மனசு இந்த உடம்புக்குள்ள புகுந்துண்டு இதெல்லாம் அனுபவிக்கிறது. அப்போ மனசை பகவானோட சரணாரவிந்தங்களில் வச்சுட்டு எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டாமோன்னு எண்ணங்களோட குவியல் தானே மனசு. ஒரு ஒரு எண்ணமும் பகவத் அர்ப்பணமாக, பகவத் சிந்தனையாக, குருநாதருக்கு அர்ப்பணமாக, தெய்வ சிந்தனையாகவே வாழ்க்கையை கடத்த பழகினால் துக்கம் யாருக்கு, வேதனை யாருக்கு, உடம்புக்கு, நமக்கு என்ன வந்தது, அப்படி பிரித்து பார்க்குற அளவுக்கு அந்த விவேகத்தை பகவான் கொடுத்துடுவாராம். தேங்காயில் உள்ள ஜலம் இருக்கு, பருப்பு இருக்கு, இந்த ஜலம் வத்த வத்த இந்த பருப்பு என்ன பண்ணும், ஓடுலேருந்து விலகி 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 அந்தர்முகப்பட்டு உள்முகப்பட்டுடும், அப்புறம் என்ன கொப்பரேன்னு ஆகிடும். அது தேங்காய்க்குள்ளே இருக்கும், குடுகுடுன்னு ஆட்டினா சத்தம் கேட்கும், ஓட ஓட ஒட்டாது, ஓட்டுக்கு எது ஆனாலும் அதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா. அந்த ஜலம் வற்றுவது போல பற்று வற்றினால் மனசு அந்தர்முகப்படும், அவ்வளோதான் விஷயம். மனசு தெய்வீக சிந்தனையில் கொண்டு போகிறதுக்கு ஒரே உபாயம் என்ன, சத்சங்கம், அவ்வளவுதான். கூட்டாக சேர்ந்து சத்சங்கம் பண்ணி அப்படியே கும்பலோடு கிளம்பி பகவானோட சன்னிதானத்துக்கு போயிடலாம், ஒன்றும் கஷ்டமே இல்லை. தனியாக பஜனை பண்ணுறது சிரமமாக இருக்கும், தனியாக தியானம் பண்ணுறது, தியானம்லாம் தனியாக தான் பண்ணணும், அது குரூப்பாலாம் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு நாலு பேர் சேர்ந்து வரா அப்படின்னா அவளோட சேர்ந்து போகலாம், ஸ்லோக கிளாஸ் எல்லாரும் போகிறா. இப்படி கூட்டாக சேர்ந்து பண்ணக்கூடிய சத்சங்கம் சுகதுக்கங்கள் இல்லாத பண்ணிடுங்கிறார். நேனே சுகதுக்க ஷரீராச்சே பான, ஒரு விரத நாட்கள்ல சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும், இன்னைக்கு விரத நாள், வயிறு முட்டை சாப்பிட வேணாம், இன்னைக்கு குறைச்சிக்கலாம், ஒரு வேளை மட்டும் பலகாரம் பண்ணலாம். அதுமாதிரி பித்ரு தினங்கள் வருது, ஸ்ராத்த தர்ப்பணாதிகள் வருது, காசிக்கு போகிறோம், கயாவுக்கு போகிறோம், ஸ்ராத்தம் பண்ணுறோம், எல்லாம் முடிஞ்சு சாப்பிடலாம்னு வாத்தியார் சொல்கிறது அநேகமாக 4 மணி 7 மணி சாயந்தரம், பசிக்க மாட்டேங்கிறதே ஏன்,
சாதாரண நாள் 8-8 மணிக்கெல்லாம் பிராண்டி திங்கிறது ஏன்? மனசு அந்த காரியத்தில் ஒரு ஈடுபாட்டோடு இருக்கும்போது பசி தெரியறதில்ல. குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம், எங்கேயோ கிராமத்தில் இருக்கும் கோவில், அத்தனை அபிஷேக சாமான்களை நம்ம தான் திரட்டின்னு போனோம். முன்னாடியே வரோம், லெட்டர் போடலன்னு பூஜாரி இருக்கவே மாட்டார். இந்த மாதிரியான சூழ்நிலையில் எல்லாம் முடிஞ்சு நம்ம சாப்பிட்றதுங்கிறது வரும்போது சந்தியா காலத்தை நெருங்கின்னு இருக்கோம், ஆனால் அசதி தெரியாதே ஏன்? இப்போ 29ஆம் தேதியிலேருந்து உற்சவம் ஆரம்பிக்க போகிறது, 5 நாளும் நேரத்துக்கு நாங்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாது, அநேகமாக தூங்கவே முடியாது, ஆனால் உடம்பு படுத்துமா? இல்லவே இல்லை, ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஏன்? மனசு பகவானை நினைக்கிறது. இதை எப்பவுமே ஆக்கினுட்டோம்னா யாருக்கு துக்கம் எப்படி வரும்? இதுதான் சாதுக்கள் இருந்து காட்டுறா. நேனே சுக துக்க சரீராச்சே பான அகண்ட பஜன கேசவாச்சே. மைக் இருக்கோ இல்லையோ, பக்கவாத்தியம் இருக்கோ இல்லையோ, கேட்கறதுக்கு ஆள் இருக்காளோ இல்லையோ, பஜனை ஓடிண்டே இருக்க முடியல. அகண்ட பஜன கேசவாச்சே. எத்தனையோ பாகவதால் இன்னைக்கும் பிரதி தினம் மாத்திர நாம சங்கீர்த்தன மண்டபா உண்டு. ஒருத்தர் கேட்குறா கேட்கல, யாரா வரா வரல, நான் பாடுறேன், சுவாமி கேட்குற, அவ்வளவுதான். கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிகிட்ட சொன்னாலாம், ஒரு சமயம் ரொம்ப நாழி ஆயிடுத்து, எல்லாரும் எழுந்து போயிட்டான், யாரும் இல்லை, கிரகஸ்தாளுக்கே ரொம்ப அசதி இருக்குது போல் இருக்கு, நம்ம இதோடு முடிச்சுக்கலாமே, யாரும் இல்லைன்னு சொல்கிறேன், நரசிம்மர் இருக்காரே, சுவாமி கேட்குறாருப்பா அப்படிங்கிற, அவருக்கு தான் பஜனை. இருந்தால் அவளுக்கு லாபம், இல்லைன்னா அவளுக்கு நட்டம். எனக்கு என்ன வந்தது? இந்த பாபங்கிறது பந்தத்தில் துக்கத்தில் நரகத்தில் தள்ளும், இந்த புண்ணியங்கிறது சுகத்தில் சொர்க்கத்தில் கொண்டு தள்ளும். இந்த சாதுக்கள் என்ன பண்ணுறா? பாபம் பண்ணுறதில்ல, புண்ணிய காரியங்களை பண்ணிட்டு பலத்தியாகம் பண்ணிவிடுறா, பலனில் அபேட்சை இல்லாமல் பண்ணுறா, அதனால் இந்த கர்மாக்கள் அவளை பந்தப்படுத்துறதில்லை, பாபம் பண்ணுறதில்லை, புண்ணிய காரியங்களையே பண்ணிட்டு ஆற்றிய புண்ணியங்கள் அவன் தாளில் அர்ப்பணம் செய்திடுவாய் அப்படின்னு பகவான்ட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு போயிடுறான். இது எனக்கு இல்லை, நமஹா நமமா அப்படின்ட்டு போயிடுறான். அப்படின்னா எல்லாம் சுவாமி இது தானே, நம்மளது இல்லை, பந்தப்படுத்துறது இல்லை அவளது. அதனால் சுச்சிமந்தா சுத்தமாக இருக்கா, மாட்டிக்காமல். நாமாமிருத்தி பிரீத்தி சர்வகால, பகவத் பிரீத்திக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா, சுவாமிக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றதுக்காக பண்ணலை, சுவாமிக்கு தான் பண்ணியிருக்கோம், சுவாமி ஏற்றுன்னு விட்டார். சுவாமி ஏற்றுனதுக்கப்புறம் அந்த பிரசாதம் யாருக்கு வருது? நமக்கு தானே வருது. பகவத் பிரீத்திக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலும் அந்த நாம அமிர்தம் நமக்கும் கிடைக்கிறது. பகவானுக்காக ஊதுபத்தி கொளுத்துறோம், சாமி ஏத்துக்கிறார், நம்ம முகலையும் படுறதோ இல்லையோ, நல்ல வாசனை புஷ்பம் சாத்துறோம், நம்ம முகலையும் படுறதோ இல்லையோ. இப்ப சுவாமிக்கு பண்றது எல்லாம் அவரோட பிரசாதமா கிடைக்கிறாப்புல, அவருக்கு பிரீத்தியா பண்ற நாம சங்கீர்த்தனம் இந்த பக்தாளுக்கும் கிடைக்கிறது. நாமமணே ஐசே வர்த்தே தேகபாவி மூட ஜனாதாவி பக்தி மார்க. சாதுக்களை பத்தி சொல்றார், அதனால தேகத்துல இருந்து கொண்டே, தேகி அசூனி து விதேகிங்கிற, உடம்பில் இருந்து கொண்டே விதேகியாக ஞானிகளாக சரீர பற்று இல்லாதவர்களாக அவளால் இருக்க முடியும். அபியாசம் தானே, தெய்வீக சிந்தனையில மனசு ஒடுங்க 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 அந்த பற்றுகள்லாம் தானே விலகிடும். அப்படி பரம ஞானி ஆகிய ஞானேஸ்வர மகாராஜ் இந்த நாமதேவரை மேம்படுத்துறதுக்காக தான் பண்டரிபுரம் வந்திருக்கார். குருநாதனை பத்தி சொல்லும்போது ஒரு பிரசித்தமான ஒரு தமிழ் ஸ்லோகம் ஒன்று சொல்லுவா, அழுந்தொரும் அணைக்கும் அன்னை, அறிவில்லாது ஓடி ஆடி விழுந்தொரும் எடுக்கும் அப்பன், விளையாடும் போது தோழன், தொழுந்தொரும் காக்கும் தெய்வம், சொந்தமாக இடுப்போர்க்கெல்லாம் குழந்தைன்னு சொல்லுவான். இப்படி எல்லாமா இருக்கிறவரான் குருநாதர். அதனால தோழன் போல பழகுவார். ஞானேஸ்வர மகாராஜோ இவரோட 5 வயசு சின்னவர், வயசுல சின்ன பையன்.
இந்த சரித்திர இந்த இந்த சம்பவம் நடக்கிற போதெல்லாம் அவருக்கு 17-18 வயசு தான் இருக்கும். ஆனால் ஞானி, பிரம்மஞானி. அதனால் ரொம்ப நட்பு உணர்வோட நண்பராக பழகுவாருங்கிறதுனால தான் அவரை பற்றி வரக்கூடிய பாட்டுகள் எல்லாம் சகாமாசா ஜானேஸ்வரன்னு வரும். மகாவிஷ்ணுச்சா அவதாரம், சாட்சாத் பகவானோட அவதாரம் ஆனால் சகாமாசா ஞானேஸ்வரன், நண்பன் போல பழகுவாரா. அப்படி இருந்துட்டு இவரை யாத்திரைக்கு வரும்படி கூப்பிடுறார். நான் வரமாட்டேன்னு விட்டார். ஜென்மோ ஜென்மி ஆமி பகு புண்ணிய கேளு, எத்தனை ஜென்மாவில் புண்ணியம் பண்ணினேனோ இந்த பண்டரிபுரத்தில் வாசம் பண்ணுறேன். சகல தேவதைகளும் எந்த ஒரு தெய்வமாக இருக்கோ அந்த பாண்டுரங்கன் எனக்கு சுவாமி. இன்னொரு கோவிலுக்கு போக வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்படலையப்பா. பாண்டுரங்களோட சிறசில சிவலிங்கம் இருக்கு, மஸ்தகலிங்கா சுரூபலிங்கா அப்படின்னு பாடுறோம் இல்லையா. பரபிரம்மத்துக்கு அவர் அடையாளமாக இருக்காருங்கிறனால பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம்னு ஆச்சாரியாலும் சொல்லிவிட்டார். பரபிரம்ம சுரூபம்னு சொல்லிவிட்டார். அந்த ரூபம் ஸ்வயம் சாலக்கிராம திருமேனி. பரபிரம்மத்துக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அது பூரண வஸ்துங்கிறதுனால அதை குறிக்கிறாப்பில் வட்டமாக ஒரு சந்தன திலக்கம் நெத்தியில் இருக்கும். அப்பேற்பட்ட பரபிரம்மம் கருணையினால் இறங்கி வருதுன்னு சொல்வது போல் அந்த வட்டம் அப்படி இறங்கி மூக்குக்கிட்ட அப்படி வராப்பில் அவரோட திலக்கமே வித்தியாசமாக இருக்கும். பாண்டவங்களுக்கு வேறு எந்த சுவாமிக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. பெருமாள் கோவிலில் திருமண் நட்டுருப்பா, இல்லை கௌடிய சம்பிரதாயத்தில் பார்த்தா கோபிச்சந்தன் நட்டுருப்பா, சிவங்கோவில் சுவாமிக்கு விபூதி விட்டுருப்பா. பாண்டவங்களுக்கு இருக்கிற திலகம் அவருக்கு மட்டும்தான், வேறு எந்த சுவாமிக்குமே கிடையாது. அது என்ன பரிபூர்ணமான பரபிரம்ம வஸ்து எதுவோ அது ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஆதியந்தம் இல்லாத வஸ்து கருணையினால் இறங்கி வருகிறதுங்கிறது போல் அந்த வட்டம் அதுலேருந்து அப்படி இறங்கி அப்படி நாசிகம் வரல வரும். அப்பேற்பட்ட ஸ்வரூபம். அவரோட நாபியில் பிரம்மா இருக்கார். அந்த பிரம்மாட்ட பாண்டங்கன் சொல்கிறாராம். ஆதிசங்கர் பகவத்பாதால் சொல்கிறார், பிரமாணம் பவாப்தேரி தம் மாமகானாம் நிதம்பக்கராபியாம் திருதோ ஏன தஸ்மாத் விதாதுர்வசத்தை திருதோ நாபிகோஷா பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். என்னுடைய பக்தாளுக்கு இந்த பவசாகரம்ங்கிறது இடுப்பளவுக்கு தான் மூழ்கடிக்காது, மற்றவாளுக்கு தலையெழுத்து எழுதுறத வேற, இவா விஷயம் வேற, மாமகானம் என் பக்தாள் அப்படின்னு நாபி கமலத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு சொல்கிறாராம். விதாதுர்வ சத்தியை திருதோ நாபி கோஷாங்கிற ஆச்சாரியர், அது பிரம்மா நாபியில் இருக்கார், பரமேஸ்வரன் சிரஸில் இருக்கார், அந்த சிவலிங்கம் ஆவுடையோடு இருக்கிறதுனால அதில் அம்பாளும் இருக்கா, பகவானோட வக்ஷஸ்தரத்தில் மகாலட்சுமி இருக்கா, கையில் சங்கம் இருக்குது, சங்கத்துக்குள்ளே சப்த பிரம்மமாக சரஸ்வதியே இருக்கா, அந்த பிரணவாகார ஸ்வரூபமான வடிவமாக விக்னேஸ்வரரே இருக்கார். அதனால் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி விக்னேஸ்வர் பகவான் உள்பட அந்த ஓம்னு சொன்னால் அந்த பிரணவாகாரத்தோட வடிவம் வந்து விக்னேஸ்வரர், அந்த சப்தம் வந்து சரஸ்வதி, அந்த ஓம்காரத்தோட அர்த்தம் வந்து சுப்பிரமணிய சுவாமி. அதனால் பாண்டவங்களோட ஒரு சொரூபத்துக்குள்ள அவ்வளோ அடங்கிப்படுத்து, நான் இன்னொரு கோயிலுக்கு வரணும், எனக்கு எங்கே விட்டலே போகிறோம் அப்படின்னு சொல்ல, இல்லை ஜீவன் முக்தாளை பார்க்க போகணும், அதுக்கு தான் க்ஷேத்ராடனம் போகிறோம், கோவிலுக்கு போகிறதுக்கு இல்லைன்னு சொல்ல, உமக்கு மேலே யார் சுவாமி ஜீவன் முக்தர், நீரே மகாஞானி, நான் உணரலை நீர் ஞானிங்கிறது, ஆனால் தெரிஞ்சுன்னுட்டேன், அதை ஒத்துக்கிறேன், எனக்கு போரும்னுட்டேன். சாது தரிசனம் பண்டரிபுரத்தில் விடவா, டாயி டாயி சந்தம் இல்லாத எங்கே பார்த்தாலும் சாதுக்கள், நான் இங்கேயும் வரல, இதுக்கெல்லாம் நான் அலைய முடியாது, உமக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் விட்டலை கேட்போம்னு சொன்னார். உள்ளே போய் சுவாமி தாராளமாக கேளுங்க, என் விட்டல் நிச்சயம் உத்தரவு கொடுக்க மாட்டான், எனக்கு தெரியும் நான் என்ன பாடியாகணும், உனக்கு வேலை இல்லை வேலைக்கும். அங்கே போய் பாண்டங்கண்ட ஞானேஸ்வர மகாராஜ் சொல்கிறார், விட்டலா நாம்தேவ் மகாராஜ் என் கூட கூட்டின்னு போகிறேன் க்ஷேத்திர யாத்திரை, இந்த பக்கம் வடக்கே காசி வரல போனோம், இந்த பக்கம் தெற்கே ராமேஸ்வரம் வரல போனோம், வரமாட்டேங்கிறார், நீ கொஞ்சம் சொல்லு. விட்டல் என்ன பண்ணார், இதெல்லாம் பக்த விஜயத்தில் ரொம்ப ரசிக்கிறாப்பில் அழகாக எழுதியிருப்பான். ஞானியத்து ஆத்மைவ மே மயமதம்னு சொல்கிற சுவாமி, ஞானியத்து ஆத்மைவ மேமதம், என்னுடைய வழி என்னன்னா ஞானி நான்கிறது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு பகவானே சொல்கிறார் கீதையில்.
ஞானேஸ்வர் தோளில் அப்படி கை போட்டுக்கிறார். நீ வாட்டு கூட்டின்னு போகிறேங்கிறியே, ரொம்ப நாள் ஆகும் இல்லையா, நடந்து தானே போகிறேன். ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நாமதேவ் பாட்டு கேட்காம நான் எப்படி இருப்பேன். அதானே பார்த்தேன், எனக்கு தெரியுமே என் விட்டல் என்ன சொல்லுவான்னு. அதுக்கு என்ன பண்ணுறது, நீ நாமதேவர் உன் கைக்குள்ளேயே வச்சுருந்ததுன்னா மற்றவாழ்லாம் இவர் பஜனை என்னி கேட்குறது, இவருடைய பிரேம பக்தி எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா அப்படிங்கிறார். அதுவும் வாஸ்தவன்தான், அச்சுச்சோ மாத்துறானே அப்படின்னு நினைக்கிறார். இந்த பக்கம் திரும்பி நாமதேவர் தோளில் கைப்பட, நாமதேவா நீ ஒன்று பண்ணு, ஞானேஸ்வர் நானே தான், அவன் கூப்பிட்றான் பாரு, நீ அவனோட இருக்கேன்னா என் கூட இருக்கேன்னு அர்த்தம், நீ போயிட்டு வா. என்ன பண்ணுறங்கா, நீ இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ எங்கே வேணால் போப்பா, என் நாமதேவ விட்டுடோ அப்படி நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்து தான் தைரியமாக விட்டலை கேளுங்கோன்னே. நீ என்னப்பா இப்படி பண்ணிட்டே, நீ எனக்கும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுரா நாமதேவா, காக்கடை ஆரத்தி வந்துடுத்துனாலே உட்டா பாண்டூரங்கா தா தரிசன தியாசகளா ஜால அருணோதய சரளி நித்ரே சீவேளா உட்டா பாண்டூரங்கா தா தரிசன தியாசகளா ஜால அருணோதய சரளி நித்ரே சீவேளா சந்த சாது முனி அவகே ஜாலேதி கோளா சோடா சேஜ சுக ஆதா பகுஜா முக கமலா ரங்க மண்டபி மகாத்வாரி சாலி சேதாட்டி மன உதாவேள ரூப பகாவாயா திருஷ்டி. இப்படி இவன் பாடினா தான் நான் எழுந்திருப்பேன், உன் பாட்டுக்காக நான் என்னைக்கிட்ட எழுந்திருந்திருக்கேன். ஒருவேளை முழிப்பு வந்துடுத்து வச்சுக்கோ, என் கண்ணை மூடின்னு படுத்துன்னு இருப்பேன், என் நாமதேவ் இன்னும் வரலையே, நாமதேவ் பாடினா தான் கண்ணை திறப்பேன். நான் ராத்திரி படுத்துக்கணுனாலும் நீ ஜோஜோ பாடினாதான் எனக்கு தூக்கம் வரும், நான் சாப்பிடும்போது நீ பாடுவே, உன் பாட்டு கேட்டுட்டே தானே இருக்கேன், அதுக்கு தானே இவ்வளோ பெரிய காது பத்தியா. பாண்டுறங்கா எனக்கு பிடிக்கலை பாண்டுறங்கா, நான் இங்கேயே இருக்கேன் பாண்டுறங்கா, வாஸ்தவம் தான் எனக்கு கூட உன்னை அனுப்புறதுக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் சொல்லேன் ஞானேஸ்வர மகாராஜிட்ட சொல்லேன், இல்லை சொன்னால் அவர் கேட்க மாட்டார், நீ போயிட்டு வந்துடும். அவசியம் போகணுமா, போகணும். அவர் உன்னை எதுக்கு கூப்பிடுறாருன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நீ போயிட்டு வா, உனக்கு நல்லது தான், உன்னை விட்டு போகிறது நல்லதுங்கிறியா, என்னை விட்டு நீ எப்படிதான் போக முடியும், எங்கும் வியாபிச்சிருக்கிறவன் நான் உனக்கு தெரியாதா, பகவான்னு சொன்னால் இந்த கோவிலில் இந்த விக்கிரகத்தில் மட்டும்தான் நான் இருப்பேனா, எங்கள் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டேனா, இந்த வேதாந்தெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் படிக்காதவன், எனக்கு இங்கே தான் நீ இருக்க, இந்த விட்டல் தான் எனக்கு வேணும், அப்படிலாம் சொல்லப்படாதரா, நீ போயிட்டு வா. ஞானேஸ்வர்கிட்ட சொல்கிறார், நீ சீக்கிரம் வந்துடும், பாவம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நாமதேவ் கையெடுத்து ஞானேஸ்வர்கிட்ட கொடுத்தாரான், அவன் முரட்டு பக்தன், வெகுளி, ஒன்றும் தெரியாது, சடக்கொடக்குன்னு ஏதாவது பேசிவிடுவான், தப்பாக எடுத்துக்காத, குழந்த மாதிரி நீ அவனை பார்த்துக்கணுன்னு அப்படின்னு சொல்லி ஞானேஸ்வரனை பத்திரமாக பார்த்துப்பான், நீ போயிட்டு வா. இன்றைக்கி நாமதேவர் வீட்டுக்கு பண்டரிபுரம் போனேன்னா இவா ரெண்டு பேர் தோள்லையும் கையை போட்டுன்னு சாமி இவாளை சென்ட் ஆஃப் பண்ணி வழி அனுப்புகிற அந்த படம் பார்க்கலாம். கதவில் சில்வர்லேயே பண்ணி வச்சுருப்பான், எம்போஸ் பண்ணியிருப்பான். ஆஷாட ஏகாசி வந்துருத்துனா, கார்த்திகை ஏகாசி வந்துருத்துனா, நாமதேவா உன் பாட்டு கேட்காம நான் எப்படிதான் இருப்பேன், நீ இப்படியும் பேசுகிற அப்படியும் பேசுகிற, நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் தீர்மானமாக நீ போகாதேன்னு சொல்லி நான் இங்கேயே இருந்து விடுறேன், எனக்கு வேண்டாம், ஒரு க்ஷேத்திரமும் வேண்டாம், இல்லை இல்லை போகணும். அப்படி மோவா கட்டையெல்லாம் பிடிச்சி கொஞ்சி நாமதேவ தலையெல்லாம் தடவி ஞானேஸ்வர் கையில் ஒப்படைச்சு அனுப்புகிறார். கிளம்புற குழந்தைக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும் இல்லையா, அடம்பிடிக்கிற குழந்த மாதிரி இருக்கிற நாமதேவர் இப்போ மனோபாவம், ஏன்னா உனக்கு தான் வேணும்னா கேளு நாமதேவா, நான் தந்துடுறேன், நீ சந்தோஷமாக போயிட்டு வா, வருத்தத்தோடு போகப்படாது, எல்லா க்ஷேத்திரத்துலையும் எல்லா கோவில்லையும் எல்லா தீர்த்தங்கள்லையும் நானே தான் இருக்கேன், நீ என்னோடய அநேக ரூபங்களை பார்க்க போகிற, இவ்வளோதான், வருத்தப்படாத, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்னை கேட்டு வாங்கிட்டு போ, கட்ட தருவியா, தரேன். பண்டரீச்சவாச சந்திர பாக்யஸ்நான பண்ட
சரிச்சவாச சந்திரபாகிஸ்தான் அணிக தர்சன அணிக தர்சன பண்டரீச்சவாச சந்திரபாகிஸ்தான் नाम संताचे दर्शन संताचे दर्शन जनी जनार्दन जनी जनार्दन ऐसा भाव पंडरी चवास चंद्र भाग स्नान पंडरी चवास महाद्वारी तुझे नित्य महाद्वारी कीर्तन गजरी कीर्तन गजरी प्रेमाचे पंडरी चवास चंद्र भाग स्नान पंडरी चवास चंद्र भाग स्नान வெளியூர் போகிறேன் என்ன வரங்கள்ன்னா பண்டரிபுரத்தில் வாசம் பண்ணணும் சந்திரபாகால ஸ்நானம் பண்ணணும் வேறு ஒன்றும் வேண்டாமே பண்டரீச்சவாச சந்திரபாக ஸ்நான அணிக தர்சன விட்டோபாச்சி உன்னை பார்த்துட்டுருக்கணும்பா இப்போ மட்டும் கேட்கல எத்தனை ஜென்மா கொடுத்தாலும் ஹேஞ்சி மாஜே கடோ ஜென்ம ஜென்மாந்தரி வேற ஒன்றும் கேட்க மாட்டேன் மகனே ஸ்ரீஹரி நாஹி துஜ முக்கி சதா நாம உன் நாமா சொல்லிட்டே இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய சாதுக்கள் பண்டரிபுரத்துக்கு வந்துட்டே இருக்கா இல்லையா அவளெல்லாம் கண்குளிர பார்க்கணும் சந்தாஞ்சே தர்சன அத்தனை ஜனங்களையும் ஜனார்தன ரூபமா பார்க்கணும் ஜனி ஜனார்தன ஐசா பாவ நாமாமணி துஜே நித்ய மகாத்வாரி கீர்த்தன கஜரி உன் கோவில் வாசல்ல நின்று கொண்டு கீர்த்தன உன் கீர்த்தனத்தை முணமுணன்னு இல்ல கஜரி கத்தி உறக்க ஒரு காட்டு கத்தர் இல்ல சப்ரேமாச்சே பிரேமையோட பாடுண்டா வேற ஒண்ணும் வேணாம் ஹெஞ்சி மாஜே கடோ ஜென்ம ஜென்மாந்தரி எனக்கு உன் பிரேமை தெரியாதா நாமா நீ ஞானேஸ்வரோட போயிட்டு வா பிறந்தாதுக்கு வந்துட்டு திருப்பி போற புக்காத்துக்கு போற மாட்டு பண்ணு போல திரும்பி பார்த்துட்டே போறாரா சந்திரபாகா கரை வரையில் வந்து அனுப்பிச்சு கொடுத்துட்டு விட்டால் உள்ள போயிட்ட இவா ரெண்டு பேர் மட்டும் இல்லை நிறைய பாகங்கள் சேர்ந்துண்டா சாதுக்களோட க்ஷேத்திரத்துக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அதை விடவே கூடாது சாதாரணமாக போயிட்டு வருதுங்கிறது வேற பாகவதாரோட சாதுக்களோடு போனால் நிறைய தாத்பரியங்களை பாவங்களை தெரிஞ்சுக்க முடியும் பக்தி வசப்படும் மனசு போனே வந்தேன்னு இருந்துட்டால் லாபம் இல்லை அது மாதிரி வெறும் இந்த
தகவல் கொடுக்குற கைடு மாதிரி இருக்கிறாள். அவளோட போனாலும் பிரயோஜனம் இல்லை, பக்தி பாவம் வராது இல்லையா. நிறைய சேர்ந்துண்டா சத்சங்க லாபத்துக்காக, நிறைய பேர் பஜனை பண்ணிட்டே போறா. நாமதேவரை முன்னிலைப்படுத்தி தான் இந்த யாத்திரையே. ஞானேஸ்வர் மகாராஜ் மகாராஷ்டிரால அப்பேற்பட்ட ஒரு மகாத்மாங்கிற பேர் எடுத்துட்டார். அது அதை பற்றி அவர் கவலைப்படலை. நாமதேவர் பக்த சிரோமணி அவர் எல்லாருக்கும் தெரியணும், பிரேம பக்தர், ராவும் பகலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவர், பக்தி சாஸ்திரங்களை படிக்காதவர். என்ன பக்தின்னா அதுக்கான வியாக்கியானம் கொடுக்க தெரியாது, ஆனால் அது அவருக்கு அனுபவமாகவே இருக்கு. அவரோட அனுபவத்தை அனுபவத்தை உலகத்துக்கு சொல்லணும். அப்படி அழிச்சுட்டு போகிறார். போகிற வழியெல்லாம் நாமதேவரை பாட சொல்கிறார். நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே போவா, ஒரு ஊரில் தங்குவா. தங்கின உடனே அந்த இடத்துல பஜனை சத்தங்கிட்டு ஜனங்கள்லாம் வருவா. வந்த உடனேயே நாமதேவரை பார்த்து, நாமதேவ் மகாராஜ் ஒரு ஹரிகீர்த்தன் பண்ணுங்கண்ணே இந்த இடத்துல, ஜனங்களுக்கு பக்தி பாவம் தெரியணும் இல்லையா, நீங்கள் சொல்லுங்களே என்பர். ஞானேஸ்வர மகாராஜுக்கா தெரியாது, ஆனால் இவர் சொல்லுவார், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ நீங்கள் சொல்ல சொல்லுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் எங்கேருந்தோ கேட்டதெல்லாம் சொல்ல வேணாம், உங்கள் அனுபவத்தை மட்டும் சொல்லுங்க. விட்டல அவடி பிரேம பாவு, ஆசையோடு கூப்பிடுங்கோ. கடனேன்னு நாம அப்படி சொல்ல வேணாம், பகவானோட நாமா அப்படி சொல்ல வேணாம். என் பாண்டுறங்க நடந்து உங்க ஆத்து குழந்தை எப்படி கூப்பிடுவாள், பிரேம பாவு விட்டல அவடி. விட்டல நாமாச்சாரேட்டாகோ, விட்டல நாமாச்சாரேட்டாகோ, பிரேம பாவோ விட்டல அவடி பிரேம பாவோ. இப்படி சொன்னா என்ன ஆகும்னு கேட்பேள். அந்த ஊர் ஜனங்களுக்கு சொல்றாரு, விட்டலா சந்தேகோ, எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுற ஒரு குயுக்தியான புத்தி போயிடும். பவமூல வியாதிச்சா, இந்த பவ வியாதிக்கு என்ன காரணம், சந்தேகம் தான் காரணம். பகவான்கிட்ட திருட பக்தி சிந்தனை இருந்துருத்துனா இன்னண்ட ஓடுமா மனசு. துட்டலாரே சந்தேகோ பவ மூல வியாதிச்சா, விட்டல நாமாச்சாரேட்டாகோ, விட்டல நாமாச்சாரேட்டாகோ, பிரேம பாவோ மனநரஹரி உச்சார, சம்சார தராவயா, பிரேம பாவோ. இப்படி எல்லா ஊர்லையும் நாம கீர்த்தனம் பண்ணுவார், அதுக்கு அர்த்தம் சொல்லுவார், தன்னோட அனுபவத்தை சொல்லுவார். ஏதோ புராணத்தில் கேட்டதுன்னு நினைக்காதீங்கோ, நித்தியபடி என் குடும்பத்தில் விட்டல் என்னை படி வளர்ந்து என்னை காப்பாத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். பகவான்கிட்ட பூர்ண பக்தி வச்சுட்டா அவளுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வராது, துக்கம் வராது. அப்போ கஷ்ட துக்கம் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினை என்ன ஆச்சு, அது பாட்டுக்கு வரும், அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, ஏன்னா நம்ம இந்த உடம்பு இல்லையே. அப்படி சொல்லிண்டே போவர். ஞானேஸ்வர் மகாராஜ் சரித்திரம் சொன்னபோது இதை தீர்த்தாவளியில் ஒரு பகுதி அப்பவும் சொன்னேன். ஏன்னா அப்பர் சுவாமிகள் சம்பந்தமூர்த்தி மாதிரி ரெண்டு பேர் சரித்திரமும் ஒன்றாவே வர்றதுனால இந்த லீலை அதுலேயும் வரும், அந்த லீலை இதுலேயும் வரும். அப்படி போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு பெரிய தனவந்தர் இவாளுக்கு பாகவதாலெல்லாம் அழைச்சி அவளுக்கு பாதபூஜை பண்ணி
சமாராதனை எல்லாம் ஏற்பாடு பண்ணினார். மகிபத்ராவுங்கிறவர் அவர் ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டார் ஞானேஸ்வர் மாவுலிட்ட. போகிற வழியில் கனுஹாட்டுங்கிற பிரதேசம் வருது, ஒரு சின்ன பிரதேசம் அது. என்னுடைய மாப்பிள்ள அங்கே ராஜாவாக இருக்கார், அவருக்கு ராமராஜன்னு பேர், சீதாதேவின்னு என் பொண்ணும், அவளுக்கு ரொம்ப பக்தி உண்டு, சாதுக்கள்கிட்ட ரொம்ப மரியாதை உண்டு, மாப்பிளைக்கு இதில் எண்ணமே கிடையாது, எப்படியாவது கிருபை பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போகணும், இது என்னுடைய பிரார்த்தனைன்னு சொல்ல இவா கிளம்பி அந்த ஊருக்கு போகிறா. இவா வரப்போகிறாங்கிற தகவல் தெரிஞ்சு ஊருக்குள்ளே வரத்துக்கு தட உத்தரவு போட்டுட்டார் ராஜா. பஜனை பண்ணிட்டு எவனும் ஊருக்குள்ளேயே நுழையப்படாதுன்னுட்டார். அதனால் என்ன, ஊர் எல்லையில் பஜனை பண்ணிட்டு போகிறோம், அங்கே கேம்ப் போட்டு இந்த பஜனை பண்ணுறா, அடுத்த ஊருக்கு போகலாமே, இங்கே தான் வேண்டாம் வர வேண்டாங்கிறானேண்ணா, வர வேண்டாம்னு சொல்கிறவன் வான்னு கூப்பிட்ற மாதிரில பஜனை பண்ணி தானே ஆகணும், அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படி பஜனை பண்ணுறா. ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, இவன் அழைக்கவும் இல்லை. இவளுக்கு தெரிஞ்சு தவிக்கிறா, பெரிய பெரிய மகான்கள் வந்திருக்காளே, நம்ம ஊர் எல்லைக்கு வந்திருக்காளே, ராஜாவாக இருக்கப்பட்டவர் அவளை அழைச்சி அவளுக்கு மரியாதை பண்ண வேணாமா, அவள் பாத தூளிப்பட்டா தேசத்துக்கு பாவனம் ஆயிடுமே, நாட்டில் இருக்கிற துர்பிக்ஷங்கள்லாம் போகுமே, ரொம்ப கவலைப்படுறா. அவர்கிட்ட சொல்லி பார்த்தா முடியவே முடியாது, இந்த மாதிரி பரதேசிகள்லாம் உள்ளே விட மாட்டேன்னுட்டார். அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை, பிள்ளை குழந்தை இருக்கு. அவர் சபைக்கு போயிருக்கிற நேரமாக பார்த்து இவன் என்ன பண்ணினா, ரகசியமாக போய் தரிசனம் பண்ண போனா. நாம்தேவ் மகாராஜ் ஆனந்தமாக பஜனை பண்ணிட்டு இருக்கார். அதை கேட்டுட்டு அப்படியே கண்ணில் தாரதாரியாக ஜலம் வருது. நிவர்த்திநாதர், ஞானதேவர், சோபான் தேவர், முக்தாபாய், நாமதேவர், நீ வளர கண்ணால் பார்க்குறதே பாக்கியம், எத்தனை சாதுக்கள் வந்திருக்கா, இவாளை உள்ளே கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ண முடியலையே, இந்த தேசத்துக்கு அவர் ராஜாவாக இருந்து நான் ராணியாக இருந்து என்ன பிரயோஜனம்னு நினச்சிண்டா. சட்டுன்னு மனசில் ஒரு எண்ணம் வந்தது, சந்த சரண ரஜ லாகதா சகஜ வாசனே சம்பீஜ ஜலோன ஜாய. நீ பாடிட்டு இருக்கார் அவர், பக்தி வரணுமா, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சந்த சரண ரஜ லாகதா சகஜ, சாதுக்களோட சரணாரவிந்தங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணு, அகங்காரம் காணாத போற அளவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணு, இந்த திருவடி தூளி மண் எடுத்து தலையில போட்டுக்கோ. சந்த சரண ரஜ லாகதா சகஜ, பக்தி மார்க்கத்துக்கு தடையா இருக்கக்கூடிய உன்னுடைய பாபங்களுடைய பதிவு வாசனை அதோடைய விதையே பஸ்மமா போயிடும். வாசனே செம்பீஜ ஜலோன ஜாய. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் நாமாவில ருச்சி வரும். மக ராம நாமே உபஜே அவடி. நாம ருச்சி வந்து நாம ஜபம் பண்ண 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 சுகடோ கடி வாடுலாகே. ஆக இவ்வளவு ஆனந்தமா பகவன் நாமா, இத்தனை சுகமா, இத்தனை ஆனந்தமா, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, இத்தனை நாளா விட்டுட்டேனே அப்படின்னு அந்த நாமாவில ருச்சி உண்டாயிடும். இந்த நாம பக்தி வரணும்னா சாதுக்களோட சரணாரவிந்தத்தில் இருக்கிற அந்த தூளி, அவ கடைபிடிச்ச மார்க்கத்துடைய அந்த ஒரு பிரசாதம் இல்லைன்னா வரவே வராது. நாமாமணே சாதன சுலப கோமட்டே பரி உபதிஷ்டே பூர்வ புண்ணியன்னர். நான் சொல்லிட்டேன், இது ரொம்ப சுலபமான மார்க்கம்தான், சாதுக்களை நமஸ்காரம் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, எல்லாராலையும் முடியுமான்னா முடியாது, அகங்காரம் இடம் கொடுக்காது, பூர்வ புண்ணியம் வேணும்னுட்டேன். அவள் பாத தூளிக்கு யார் ஆசைப்படுறாளா, தேவ இச்சி ரஜ சரணி சி மாதி தாவத சாலத்தி மாகே மாகே. சாதுக்கள் பஜனை பண்ணுறத அவள் பின்னாடியே பாண்டரங்கன் குதிச்சுட்டே ஓடி வரான், முன்னாடி வரமாட்டானா, ஏன்னா அவள் நடந்து போகும்போது திருவடி தூளி எடுத்து தலையில் போட்டுட்டே வருவானா விட்டல். அவர் சொல்கிறார், தேவ இச்சி ரஜ சரணி சி மாதி தாவத சாலத்தி மாகே மாகே. இந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது, நம்மளை மாதிரி மனுஷாலாட்டம் இருக்கான்னு நினச்சி ஏமாந்துடாதீங்கோ. மகான்கள் நம்மளை மாதிரி தான் இருப்பான், நிச்சயம் நம்மளை மாதிரி இல்லை, பழகினா தெரிஞ்சுக்கலாம். காயத்தே உரலே வேகலே அணிக்க, நம்மளை மாதிரி மனுஷ சரீரம் ஆனால் நம்மளை மாதிரி மனசு இல்லை, அற்புதமான பவித்திரமான தெய்வீகமான மனசு. என்ன வித்தியாசம்,
வைகுண்ட நாயக ஜயா கண்டி. அவ தொண்டைக்குள்ள பாண்டவன் கண்டிருக்கான், அபத்தமா ஒரு வார்த்தை வாயில வராது, பகவன் நாமாவை சத்து விஷயம் தவிர ஒன்றும் வராது. அந்த சாதுக்களை சரணாகதி பண்ணுங்கோ, அந்த பாத ரஜஸுக்கு அத்தனை மகிமை இருக்கு அப்படின்னு சொல்ல கேட்ட உடனே என்ன தோணித்து, இந்த ரஜஸ்னால ஒரு பெரிய காரியத்தை நாம பண்ணி நம்ம ஆத்துக்காரருக்கு பக்தியை வரவழைக்கணும்னு தோணித்து குடுகுடுன்னு அரண்மனைக்கு போனா. அவர் இன்னும் வந்து சேரல, குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலோட வைரத்தை பொடி பண்ணி கலந்து கொடுத்துட்டான். பெத்த தாய் பண்ணுவளோ செத்து போயிடுது குழந்தை. சபைக்கு செய்தி அனுப்பிச்சா, ராஜா அலறி அடிச்சுன்னு ஓடி வந்தார். குழந்தைகிட்ட ரொம்ப பாசம், கதறி அழுதார். என்ன பண்றதுன்னு தெரிய, என்னத்தை சாப்பிட்டதோ அப்படி ஆயிடுத்துன்னு இவளும் சேர்ந்து அழறா. என் குழந்தைக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, குழந்தையை காப்பாத்தி ஆகணும்னா எந்த வைத்தியராலையும் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது, போயிடுத்து அரண்மனை வைத்தியர்கள்லாம் சொல்லிட்டா. ஒரு உபாயம் இருக்கு, நான் சொல்றது நீங்க கேட்பேளானால் குழந்தை பழைக்கும்னா என்ன வேணா பண்றேன்னா. அங்க ஊர் எல்லையில இருக்காளே இந்த சாதுக்களை நமஸ்காரம் பண்ணி கூட்டின்னு வாங்க, நானும் வரேன். அவ உள்ள வந்து திருவடி அலம்பி அந்த ஜலத்தை வாயில விட்டா குழந்தை ஏந்திருந்துரும்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் அவளுக்கு. யார் காலில் வேணா விழறேன்னா நமஸ்காரம் பண்ணி கூட்டின்னு வந்தான். ஞானேஸ்வர் மாவில் அவள் அப்படி ஒத்து பார்க்குறார், பக்தாளை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு இப்படி கூடவா நீ பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறார். அவளை வரவழைச்சு திருவடியை அலம்பி அந்த ஜலத்தை குழந்தை வாயில் விட்டு குழந்தை அம்மானு கண்ணை திறந்து எழுந்து நடுத்தான். அந்த ராஜாவுக்கு பரமபக்தி உண்டானது. அப்படி கிளம்பி தேருங்கிற ஊர் கோரா கும்பார் ஏற்கனவே கூப்பிட்டுருக்கார். இவாளை உஸ்மானாபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. இப்போ தேர்னு ஒரு கிராமம், ட்வின் வில்லேஜஸ் தேர் டொக்கி அப்படின்னு ரெண்டு சேர்ந்து ஒரு கிராமம், தேர் தான் அந்த ஊர் பேர். இன்றைக்கும் கோரா கும்பார் வாழ்ந்த வீடு இருக்குது. தமிழ்நாட்டில் பக்தி விஜய சரித்திரத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் அவரோட சரித்திரம் தான். சக்கரதாரி கதை தெரியாதவா இருக்க முடியாது. குலால வம்சாந்த கோராத்தோ கும்பார், குயவர் குலத்தில் பிறந்த கோரா கும்பார், பிரம்மஜானி ஹரிபக்த. சரீரத்தில் இருந்துட்டே விதேகியா இருக்கிற அளவுக்கு ஞானம் உள்ளவர், வெளியில பார்த்தா தெரியாது. அவர் அவர் மனைவி ஒரு குழந்தையோடு இருந்துட்டுருக்கா. ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப ஏழைகள். நாலு பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு உபச்சரணை பண்ணுறதுக்கு பண வசதி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனசு தான் வேணும். என்ன இருக்கோ, பானகமோ நீர்மோரோ அட ஜலமோ இல்லையா, கொடுக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப முக்கியம். யாராவது வந்துட போகிறா பாரு, கதவை சாத்திரி சாப்பிட்லான்னு நினச்சுட்டா அப்புறம் பிரயோஜனம் இல்லையே, அதிதி சத்காரம் எங்கேருந்து வரும், வராது. அந்த மாதிரி உதார குணம் உள்ளவா பெரிய பெரிய கோவில் கட்டின அந்த கதை ஒன்று சொல்லுவாங்க, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பேள். சாரங்கிற ஊர்லேருந்து சாரம் கட்டி தான் கல்லெல்லாம் உருட்டி உருட்டி கொண்டு போய் பெரிய கோவில் கட்டினாலாம் ராஜராஜ சோழன் காலத்தில். அந்த சிற்பிகளுக்கெல்லாம் அவாவா முடிஞ்சு உபகாரம் பண்ணுறா. ஒரு கிழவி நினச்சின்னு இருக்காளாம், இவாளுக்கெல்லாம் பெரிய காரியம் பண்ணுறா, சிவகைங்கிரியம் பண்ணுறா, எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாமல் இருக்குது, குடிக்க ஜலம் கொடுக்குறேனே ஜில்லுன்னு பானை தண்ணி குடிக்க, தாகத்துக்கு ஜலம், இவ்வளோதான் முடியும் என்னால். ஒரு மோர் தூத்தம் கொடுக்கறது கூட வழி இல்லை, பாவம் ஜலந்தான், ஆனால் தாகத்துக்கு அது அமிர்தமாக இருக்குது. அந்த சிற்பிகள்லாம் நினச்சிருந்தாலாம் ஒரு நாள் விடாமல் இந்த கிழவி இந்த வயசுலேயும் ஜில்லுன்னு ஜலம் கொடுக்குறா, இவளுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினச்சின தலைமை சிற்பி நினச்சிட்டாரா, அம்மா சுவாமி கோவிலுக்கு ஏதாவது ஒரு ஒரு பொருள் உன் வீட்டிலேருந்து கொடு, அதை நான் கோவிலில் சேர்த்து விட்றேன்னாராம். அவ்வளவுக்கு நான் எங்கே போவேன், ராஜா கட்டுறார் கோவில், உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாமல் தான் தண்ணி கொடுக்குறேன், நான் எங்கே போவேன் அப்படின்னோடனே, சரி உன் வீட்டிலேருந்து ஒரு சாமான் நானும் எடுத்துக்கிட்டுமா, எது வேணால் எடுத்துக்கோங்க சுவாமிக்காக, எது வேணால் எடுத்துக்கோங்க, நாங்கள் நடந்து நடந்து உள்ளே வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து தண்ணி குடிக்கிறோமே, அந்த இடத்துல ஒரு பாறை மாதிரி வச்சுருக்கே இதை தோண்டி எடுத்துக்கிட்டுமா, நல்லா எடுத்துக்கோங்க. நான் அதை தோண்ட சொன்னால் நல்ல பெரிய பாறையாக இருந்தது. அதை சிற்ப வேலையெல்லாம் பண்ணி கோபுரத்து மேலே கலசம் வைக்கிற இடத்துல வச்சுட்டான். கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சுது. ராஜராஜோடன் அத்தனை திருப்தி அவருக்கு, நான் அவர் நினச்ச மாதிரி கோவில் கட்டிட்டு வாழேன்னுட்டு. பரமேஸ்வரனை கேட்டார், பகவானே உங்கள் சங்கல்பத்தில் இப்படி ஒரு கோவில் கட்ட முடிஞ்சுது,
இது உங்களுக்கு திருப்தியாங்கிறது எனக்கு ஏதாவது ஒரு சூச்சனையில் தெரிவிச்சுடுங்கன்னு சொன்னார். அன்னைக்கு ராத்திரி பகவான் சொப்பனத்தில் வந்து கிழவியோட நிழல்ல சுகமாக இருக்கேன்னு சொன்னாராம். இவர் நினச்சாரா எந்த கிழவி யாருன்னு தெரியலையே, இவ்வளோ பெரிய கோவில் நம்ம கட்டியிருக்கோம்னு துளிகோண்டு நினச்சிட்டோம், நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஒரு பதில் சொல்லிட்டார். இவர் சிற்பியெல்லாம் கூப்பிட்டார், தலைமை சிற்பியை கூப்பிட்டார். இந்த கோவிலுக்கு கட்டி முடித்த இந்த திருப்பணியில் ஏதாவது ஒரு கிழவிக்கு சம்பந்தம் இருக்கா, எங்கிட்ட ஏதோ உண்மையை மறைச்சிருக்கேன்னொன்னு பயந்து போட்டார். அவர் இல்லை அப்படி இல்லை, இது மாதிரி அவள் பண்ணின ஜலம் கொடுத்தா அந்த உபகாரத்துக்கு ஏழை, அவள்கிட்ட ஒன்றும் இல்லை. அந்த வாசலில் இருந்த கல் கால் மிதிகல்லுன்னு நினைக்கப்படாது, அதை நல்லா இழைச்சி பண்ணி சுத்தம் பண்ணி அங்கே வச்சுட்டோம். தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஆனால் தப்பு இல்லைப்பா, அந்த நிழலில் தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டார். இவ்வளோ பெரிய கோபுரமும் இந்த கோவிலும் அவருக்கு ஒரு விஷயமாக படலை, அந்த கிழவியை கூட்டினா அவளுக்கு நான் மரியாதை பண்ணணும்னாரா ராஜராஜன். சாதுக்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். கோராக்கும்பருக்கு வசதி கிடையாது, மனசு கோராங்கிற வார்த்தைக்கே வெண்மையான தூய்மையான அர்த்தம், அப்படி பவித்திரமான மனசு. இவா சாதுக்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டா, நீங்கள்லாம் இங்கே தான் ஆகாரம் எடுத்துக்கணும்னுட்ட, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னான். நாமதேவர் முன்னிட்டு தானே சத்சங்கமே நடக்கும், அதனால் எல்லா இடத்துலையும் அவரே தான் பாட வைப்பா. நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, பஜனை முடிகிறதுக்குள்ளே எங்களுக்கு ஆகாரம் தயாராகிடணும்னு சொன்னார் ஞானேஸ்வர மாவுலி. சந்திபாயின் மனைவியை கூப்பிட்டார், இவாளுக்கெல்லாம் ஏதாவது ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுமான்னுட்டார். என்னத்தை ஏற்பாடு பண்ணுவாவ, ஏதாவது இருந்தால் தானே, தவிக்கிறான், எப்படி என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. பஜனை பண்ணினா அவள் ரொம்ப நேரம் பாடுவா, அவகாசம் கிடைக்கும், யார்கிட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாமா, ஆற்ற அடைச்சுன்னு உட்காந்துட்டுருக்கா, இவாளை தாண்டி தான் போகணும், பஜனையை கலைக்கவும் முடியாது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு கவலைப்படுறா. சந்தப்பாயி மாதா தரிதா சத்பாவே, சந்தப்பாயி மாதா தரிதா சத்பாவே, தேடே பேடே தேவ ஆபேயாப. சந்தப்பாயி மாதா தரிதா சத்பாவே, சந்தப்பாயி மாதா தரிதா சத்பாவே. சாதுக்களோட சரணாரவிந்தங்களில் பூர்ண பக்தி ஸ்ரத்தையோடு இருங்கோ. சந்தப்பாயி மாதா தரிதா சத்பாவே, அப்படி பண்ணினா தேனே பேட்ட தேவ ஆபே ஆப, பகவான் நீங்க இருக்கிற இட தேடி வருவான், உங்களை தேடி வந்து தரிசனம் கொடுப்பான். மனவு நீ சந்தா அக்கண்ட பஜாவே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனாலதான் திருத்தொண்டர் தொகை பாடினார். சுவாமிக்கு உகப்பு என்ன, தன்னை பாடுறதை விட தன் பக்தால பாடினா சுவாமிக்கு ரொம்ப பிடிக்குமா. மனவு நீ சந்தா அகண்ட பஜாவே, தேனே பேட்டே தேவ ஆபே ஆப, தேனே பேட்டே தேவ ஆபே ஆப. சந்த பாயி மாதா தரிதா சத்பாவே. ஏன் சாதுக்களை பஜனை பண்ணணும், பகவானை கும்பிட்டா போறாதா, பகவான் அவளுக்கு கட்டுப்பட்டிருக்கானா. சாது பாசி தேவ காமதந்தா கரி பீதாம்பரதரி வரி சாயா. சாதுக்கள் வீட்டில் அனுகிரகம் பண்ற மூர்த்தியா இருக்கிறது இல்லை, கையை கட்டிண்டு ஏவல் ஆளா இருக்கானா. சாது பாசி தேவ காமதந்தா கரி. ஏ பையா இங்கே வா, இதை எடுத்து வை அப்படின்னு சொன்னால் கேட்கக்கூடிய எடுபடி பையனாக தான் எனக்கு விரும்புகிறானா பகவான். நிழல் மாதிரி இருக்கானா. பீதாம்பரதரி வரீச்சாயா, பீதாம்பரதரி வரீ
ಸಂತರಾಯ ಸಂತ ಪಾಯಿ ಮಾತಾ ಧರಿತಾ ಸದ್ಭಾವೇ ನಾಮಣೆ ದೇವ ಇಚ್ಚಿ ಸಂತ ಸಂಗ ದೇವ ಇಚ್ಚಿ ಸಂತ ಸಂಗ ಭಗವಾನ್ಗೆ என்ன பிடிக்கும் சத்சங்கம்தான் பிடிக்கும் சாதுக்களோட இணைந்து இருக்க ஆசைப்படுவான் பத்து பாகவதால் வந்துட்டான ஓடி வந்துருவான் சன்னிதானத்திலேருந்து அந்த சாதுக்கள் தான் நமக்கு ஜென்ம ஜென்மமா நமக்கு பந்துக்களவாதான் ஆத்ம பந்துக்களவாதான் அமோ ஜனிமி ஜென்ம ஜீவலகன்னு பாடுற சந்தோங்கி ஜெய ஜெய பக்தோங்கி ஜெய ஜெய தோங்கி ஜெய ஜெய பக்தோங்கி ஜெய ஜெய சந்தோங்கி ஜெய ஜெய பக்தோங்கி ஜெய ஜெய சந்தோங்கி ஜெய ஜெய பக்தோங்கி ஜெய ஜெய நிவிருத்தி ஞான ஜெய சோபான முக்தபாய நிவிருத்தி ஞான ஜெய சோபான முக்தபாய சந்தோங்கி ஜெய ஜெய பக்தோங்கி ஜெய ஜெய 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 சத்குரு கி ஜெய ஜெய கோவிந்த 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 ஜெய ஜெய சந்தோங்கி ஜெய ஜெய பக்தோங்கி ஜெய ஜெய சந்தோங்கி ஜெய ஜெய பக்தோங்கி ஜெய ஜெய அத்தனை பேரும் நாமாவளி சொல்லிட்டு இருக்கா தன்னை மறந்து பாடுறா நாமதேவர் நிறைய அபங்கங்கள் அப்படி வர்ஷிக்கிறார் அப்படியே பிரேம பக்தியோட ஆடுறார் எல்லாரும் தன்மயமாயிட்டா இவாளை தாண்டி போய் ஏதாவது சாமான் வாங்கிட்டு வரணும்னு நினைச்ச சந்திபாயும் தன்னை மறந்துட்டா எவ்வளவு நேரம் பஜனை நடந்ததுன்னு தெரியல திடீர்னு போலா புண்டலீக வரது ஹரி விட்டலன்னுட்டா பஜனை முடிஞ்சுடுத்து மாமி பசிக்கிறது அப்படிங்க ஆஹா தப்பு பண்ணிட்டோமே ஒத்துருக்கு ஒன்றும் தயார் பண்ணலையே ஒரு நிமிஷம் வேர்த்து கொடுத்து பாண்டுறங்கான்னு நினச்சிருந்தாளாம் உள்ளுக்குள்ள சமையல் அறையில் இந்த வாசனை வருது கம கம கமான்னு திரும்பி பார்த்தா நெய் தடவின ரொட்டி சப்ஜி பாதாம் கீரை எல்லாம் தயாராக இருக்கான் வித விதமாக யார் இவளை தாண்டி உள்ளே வந்தால் யார் பண்ணினான்னு தெரியாது பாட்டில் என்ன சொன்னார் சாது பாசி தேவ காமதந்தா கரி சாதுக்கட்டு வீட்டில் எடுபடி வேலைக்காரனாக இருக்கான் ருக்மணியும் பாண்டுறங்கனுமே சங்கல்பத்தினால் சிருஷ்டிக்கக்கூடிய பகவான் தன் கையினால் சமையல் பண்ணினான் இப்படின்னா ரொட்டி வந்துடும் அப்புறம் எனக்கு பாக்கியம் போயிடுமே சாதுக்களுக்கு நான் சேவை பண்ணணும் அப்படி சுவாமியும் ருக்மணியுமே தயார் பண்ணா இது எல்லாருக்கும் தெரியாது ஞானேஸ்வர் மாதிரி உள்ளவாளுக்கு மட்டும்தான் தெரியும் மணியாடுத்து சீக்கிரம் போடுங்கோன்னு சொல்ல கிடுகிடுன்னு பரிமாறுறா அக்கம்பக்கத்து பொம்மநாடிகளும் சேர்ந்துண்டா எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டா இது எப்படி வந்ததுங்கிற சிந்தனையே இல்லாமல் கோரா கும்பாரா வாளுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்கார் தியாகராஜ சுவாமிகள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்ததுன்னு அவர் சரித்திரம் சொல்கிறது எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கைகால அனுப்பிட்டு அங்கே திண்ணையில் உக்காண்டா மண் வீடு தான் மண் செவுத்தினால ஆன வீடு இன்றைக்கும் பார்க்கலாம் நீங்கள் தேர் கிராமத்துக்கு போனேன்னா இன்றைக்கும் மண் வீடெல்லாம் அங்கே பார்க்கலாம் கோராக்கும்பார் வாழ்ந்த ஊரில் அவர் வாழ்ந்த வீடே இருக்குது கவர்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறது அவர் பூஜை பண்ண குட்டி பாண்டுறங்கன்னு இருக்கார் நாங்கள் ஒரு யாத்திரைக்கு அழிச்சின்னு போய் அந்த இடத்தெல்லாம் காமிச்சோம் ஒரு சமயம் இவெல்லாம் உக்காண்டிருக்கா ஆகாரம் சாப்பிடும்போது சமையல்லையோ இல்லை சாப்பிட்ற விதத்துலையோ ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அது நிவர்த்திக்கு என்னவா வழி ஒரு துளசி தளத்தை சாப்பிட்டுட்டா அந்த பாபம் போயிடுவான் அது எல்லாருக்கும் ஒரு துளசி தளம் கொடுத்தார் கோரா கும்பர் எல்லாரும் வாயில் போட்டுண்டா ரொம்ப நன்னாக இருந்தது ரொம்ப நன்னாக பண்ணியிருந்தாள் மாமின்னா மாமி எங்கே பண்ணா பாவம் அவளுக்கே தெரியாது உட்காந்து எல்லோரும் பேசின்னு இருக்கான் சாதுக்கள் முக்தாபாய் அம்பாள் இல்லையா குருமண்டல ரூபிணி சித்கலா ஆனந்த கலிகான்னு நாம வருது இல்லையோ ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படி பார்த்தா விளையாட்டு ஆரம்பிக்கலாமான்னு அப்படின்னார் அவர் அங்கேருந்து கோரா கும்பார்கிட்ட வந்தா
இந்த பானையெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவேளா? ஆமாம். அந்த பொம்மையெல்லாம் நான் தான் பண்ணுவேன். அந்த தட்டெல்லாம் நான் தான் பண்ணுவேன். அந்த மண்ணிலேயே விளக்கெல்லாம் இருக்கேன், அதுவும் நான் தான் பண்ணுறேன். எப்படி பண்ணுவேள்? மண்ணில் எப்படி இதெல்லாம் வரும்? அவர் சொல்கிறார், அம்மா இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்தை சுழலை விட்டு அது மேலே களிமண்ணை வச்சு வனஞ்சு இப்படி பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதெல்லாம் சூடையில் அடுக்கி அந்த சூடு பண்ணி அதை வேக வச்சு அது ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் அது சூளையை பிரித்து அந்த சூடு தணிஞ்சு எடுத்து இந்த கட்டையினால் அப்படி அப்படி தட்டுவேன். அதில் நன்னா நங்குன்னு சப்தம் கட்டுதுன்னா பக்குவமாக எடுத்துன்னு அர்த்தம். அந்த பானையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவேன். சப்தம் சரியாக வரலன்னா பானை வேகலைன்னு அர்த்தம், அது லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறான், நீங்கள் சக்கரதாரியாக இருந்துன்னு இதை பண்ணுறேள், பகவான் சுதர்சன சக்கரதாரியாக இருந்துன்னு லோகத்தை படைக்கிறார். மிருத்துனா மண், மண்ணுனால இதெல்லாம் நீங்கள் பண்ணுறேள். இந்த மிருத் சரீரத்தை பகவான் அவரோட சங்கல்பத்தினால் படைக்கிறார். நீங்கள் சூழல அடுக்கி வேக வைக்கிறேள், பகவான் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து பக்குவத்தை கொடுக்குறார். இந்த கட்டையால் தட்டி பக்குவம் பார்க்குறாளே, அப்படி தானே சத்குருநாதர் சிஷ்யனுக்கு பக்குவம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு சோதனைகள் கொடுப்பார் இல்லையா? இன்றைக்கி நீங்களே குருவாக இருந்து எங்களுக்கு பக்குவம் பாருங்கோன்னு சொன்னார். அவர் சொன்னார், அம்மா நீ வயசில் சின்ன குழந்தை, ஆனால் ஜெகன்மாதா உனக்கேற்ற மாதிரி பேசுகிற நீ, ஆனால் பக்குவம் பார்க்குறதுக்கு அதிகாரி நான் அல்ல அப்படின்னார். அது எப்படி? நீங்கள் தானே கும்பார் கொசவர், உங்கள் குலத்தொழில் நீங்கள் தான் பண்ணணும், நாங்களாக பண்ண முடியும் அப்படின்னா. பானையை தட்டலாமா, மனுஷால தட்ட முடியுமா? தட்டுங்கோ, எங்களுக்கு பக்குவம் இருக்கான்னு சொல்லணும். சொல்கிறதுக்கு எனக்கு யோக்கியத்தை இல்லையே. ஞானேஸ்வரன்னா இந்த மாமா கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்ன உடனே, விளையாட்டு தானே, குழந்தை கேட்குறா பண்ணுங்களேன் அப்படின்னார். கட்டை எடுத்துட்டார் இவர். நிவர்த்திநாதர், நான் தான் முதல் பிள்ளை, எனக்கு தான் முதல்ல தட்டணும் அப்படின்னார். அப்படி வந்து அப்படின்னார், இவ்வளோ மெதுவாக தட்டுவே சத்தமே வராதே அப்படின்னார். பானையை தட்டாப்புல தட்ட முடியுமா? தட்டுங்களேன் பரவாயில்லன்னார். சும்மா பவ்யமாக அப்படி தட்டினார். பக்குவமாக இருக்கேனான்னு கேட்டார் நிவர்த்திநாதர். சாட்சாத் பரமேஸ்வரனோட அவதாரம் நீங்கள், உங்கள் நாமாவை சொல்கிற மாத்திரத்திலே நிவர்த்தி மார்க்கத்தில் ருச்சி உண்டாயிடும், உங்களோட பக்குவத்தை நான் சொல்லவா? பக்குவமாக இருக்கா இல்லையா? இருக்கு. ஞானேஸ்வர மகாராஜ் அடுத்தது நான்னார். உடனே அவரை தட்டினார். தட்டு சரியாக விடலைன்னார். திரும்பியும் தட்டினார். தட்டிட்டு, நான் பக்குவமாக இருக்கேனா? ஞானதேவ ஞானதேவ மணத்தா ஞானதேவ தேத்தோ, ஞானதேவ ஞானதேவ மணத்தா ஞானதேவ தேத்தோ. இப்படி பாடுவா. ஞானதேவ ஞானதேவன் யாராவது சொன்னா அவளுக்கு தேவனான பாண்டரங்கன் ஞானத்தை கொடுப்பானான். ஞானதேவ ஞானதேவ மணத்தா ஞானதேவ தேத்தோ. பெயர்பட்ட ஞானியாஞ்சார் ராஜா, நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இப்படியே சொல்லின்றீர்கள், விளையாட்டு சுவாரஸ்யமாக இல்லைங்கிற முக்தா. அடுத்தது சோபான் தேவ், இல்லை நான் அப்புறம் இவாளுக்கெல்லாம் அப்புறம் தட்டிக்கலாம், இந்த புதுசாக எங்களோட சேர்ந்துருக்கார் பாருங்க, அவர் தலையில் தட்டுக்கோ. நான் நாமதேவர் பஜனையெல்லாம் பண்ணினார், ஆடினார், பாடினார், அப்போ தான் இவாளோட சேர்ந்துருக்காள். இன்னும் முழுசாக கலக்கலை. அதான் மேளாங்கிறது எதுக்கு? மிளன்னு அர்த்தம். ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து அவளோட பக்தி பாவங்கள் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லோரும் ஒரு குடும்பங்கிற எண்ணம் வரதுக்கு தான் அந்த மேளாலாம் பண்ணுறது. அவளுக்கு இந்த இண்டிவிஜுவலிசம் ஈகோலாம் இருக்கக்கூடாது, அதுக்காக கலக்கணும். இவர் அப்படி வெறப்பாக இருக்கார். ஏன்னா பண்டரிபுரத்தில் மகா பிரசித்தமான பக்தர், நாமதேவர்னா தெரியாதவா கிடையாது. பக்த சிரோமணி சந்த் சிரோமணி நாமதேவ் மகாராஜ், 5 வயசில் பாண்டவங்களுக்கு நிவேதனம் பண்ணினவர். இவர் கல்யாணத்தை பாண்டவங்கனே நடத்தி வச்சான். இவர் முதல் குழந்தைக்கு பகவானே வந்து நாமகரணம் பண்ணினார். இவர் ஆத்திர எப்போ சாதுக்கள் வந்து அவளுக்கு சமாராதனை நடந்தாலும் பகவான் வந்து வந்து அதுக்கான தானியங்களோ திரவியமோ கொடுத்துட்டே இருப்பான். இவர் மூலமாக பகவான் அத்தனை அற்புதங்கள் பண்ணுறார், அப்படிலாம் நிறைய உண்டே அவருக்கே தெரியுமே. அப்போ அதெல்லாம் மனசில் இருக்கிறத
இவனோட கலக்க முடியல. சின்ன பசங்க எல்லாம், இந்த பசங்க தான் ஏதோ கேட்கறதுன்னா இவர் வயசில் பெரியவர் இவாளோட சேர்ந்து விளையாடின்னு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிறார் மனசில். அவளோட நிறுத்திக்கணும், நம்ம வரல வரப்படாதுன்னு நினைக்கிறார். அவர் தலையில் தட்டுங்கோன்னு அமுக்தான். அந்த தாப்பிங்கிற அந்த கட்டை எடுத்துன்னு கிட்ட வர்றார். சிரிச்சுண்டே தான் வந்தார், விளையாட்டு தானே அப்படின்னார். விளையாட்டு அங்கேயோடு இருக்கட்டும், இங்கே வேண்டாம், என் பக்குவத்தெல்லாம் நீர் பார்க்க வேண்டாம், என் பக்குவம் எனக்கே தெரியும். நான் பாடினா விட்டல் வந்து ஆடுவார். 5 வயசில் பகவானுக்கு பிரத்யட்சமாக நிவேதனம் பண்ணினவன், நாமதேவனோட பக்தி நாமதேவனுக்கு தெரியும்னார். சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலை மாறுறதே அப்படின்னு தோன்றது. முக்தா உடனே என்ன பண்ணா, இந்த சத்தம் சரியில்லையே, பானை வேகலையோன்னா. இவர் பார்த்தார் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிரிப்பை வரவழிச்சுட்டோம், ஹாஸ்யம் வந்துருத்துன்னா கோபம் போயிடுமே அப்படிங்கிற எண்ணத்தில், ஆமாம் சத்தம் சரியாதான் இல்லைன்னு விட்டேன். வந்துதே கோபம், இன்னொரு தடவை தட்டுங்கன்னா தட்டை கிட்ட கொண்டு வந்தார் கட்டையை தட்டுறதுக்கு, தடுத்துட்டார். கோரா இந்த விளையாட்டு வேண்டாம், நீங்கள் என்ன பரிகாசம் பண்ணுறா, என்ன நாமதேவோட பக்தியை நீங்கள் பரிசோதனை பண்ணுறதா? சத்சங்கம்னு சொன்னால் சந்தோஷம் ஆனந்தம் அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன். சாதுக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மரியாதை கொடுத்து அன்பாக பழகுவா, அதை குழந்தைகள் ஏதோ சொல்கிறதுன்னு கட்டை எடுத்துன்னு தட்டை வந்துட்டீரே நீர், உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இங்கே ஏண்டா வந்தோன்னு இருக்கு எனக்கு, இது சத்சங்கமே இல்லை. ஒருத்தர் கிண்டல் கேள்வி பண்ணுறது என்ன சத்சங்கம்? என் யோக்கியதை விட்டலுக்கு தான் தெரியும், என் பக்குவம் அவனுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு விடுபிடுன்னு கிளம்பினார். கோரா கம்பாருக்கு மன சங்கடமாக போயிடுத்து. ஞானேஸ்வர் மௌலியை பார்த்தார், என்ன இப்படி விபரீதமாக போயிடுத்தேன்னார். இப்படி போகணும்னு தானே பண்ணினோன்னு அவர், இப்படி ஆகணும்னு தான் பண்ணினோம், நாங்கள் நினச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கு, சரியாக வண்டி சரியாக தான் போயிட்டு இருக்குங்கிறா. சாதுக்கள் வந்தால் அழகாக நாம சங்கீர்த்தனம் பண்ணார், ரொம்ப நன்னாக இருந்தது, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். இப்படி மனஸ்தாபப்பட்டுன்னு போயிட்டாரே, தானே வருவார், பேசாமல் இருக்கோம், எங்கே போவார், தானே வருவார். விட்டு 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 விட்டுன்னு நடந்து பாண்டவங்கிட்ட போனார். உடம்பெல்லாம் தாபத்தில் கோபத்தில் எரியறது அப்படியே. கோவிலுக்குள்ள வந்து பாண்டவனை பார்த்து கத்துறார், பண்டரி நிவாசா சக்கியா பாண்டுரங்கா கரி அங்க சங்கா பக்காச்சியா. ஹே பாண்டுரங்கா, ஓடி வந்து என் உடம்புல இருக்கிற தாபம் தீர்றதுக்கு எனக்கு கட்டி அணைச்சுக்கோ. பண்டரி நிவாசா சக்கியா பாண்டுரங்கா கரியங்க சங்கா பக்தாச்சியா பக்த கைவாரியா ஹோசி நாராயணா. பாண்டுரங்கா நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவியே, ஆட வந்துருவியே, இன்னும் வரலையே, ஏன் எங்கிட்ட பேச பிடிக்கலையா, நீ அவளோட சேர்ந்துட்டியா? போலதா வச்சன காயலாஜ ஏன் வெக்கப்பட்டு ஒளிஞ்சுட்டியா, எங்க போனேன்? மாகே பகுதாஞ்சே பேட்டியலே ருண அமசாட்டி கோண ஆலிதாடு. பக்கா கூப்பிட்டா கதறினா ஓடோடி வந்திருக்கேன்னு தானே கேட்டிருக்கேன். ஒரு யானை கத்தி தான் ஓடோடி வந்தியா சபையில் அன்னைக்கு மானபங்கப்படுத்தப்பட்டு ஒரு பொண்ணு கத்தினாலும் ஓடி வந்து வஸ்திரம் கொடுத்தியாமே, இப்போ நான் கத்துறனே காதல விழலையா? வர வர துஜலாஜனாகி தேவா, வர வர துஜலாஜனாகி தேவா, மணி நாமா போல ரே கேசவா மணி நாமா. பண்டரி நிவாசா சக்கியா பாண்டுரங்கா, பண்டரி நிவாசா சக்கியா பாண்டுரங்கா கரி அங்க சங்க பக்தாச்சியா, கரி அங்க சங்க பாண்டுரங்க 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 பாண்டுரங்கல பாண்டுரங்க 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 பாண்டுரங்கல பாண்டுரங்க 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 பாண்டுரங்கல பாண்டுரங்க 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 பாண்டுரங்க
பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க கரி அங்க சங்க பக்தாச்சியா. ஹே சகா, என் தோழனே பாண்டுரங்கா, சீக்கிரம் வா. பக்த கைவாரியா ஹோசினாராகணா, பக்தாளை காப்பாத்துறதுக்குன்னு ஓடோடி வர்றவனாச்சே. பிராணன் போற தருவாயில உன்னை நினைக்காமல் பிள்ளைய நாராயணான் கூட்டவனுக்கு உன் தூதர்களை அனுப்பிச்சு காப்பாத்தினியே. போலதா வச்சன காயலாஜ, ஏன் வாய திறக்க மாட்டேங்கிற? கதறு கதர்னு கதர்றார், சுவாமி வரல. நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பர நாச்சே பாண்டுருங்கான்னு சொல்லியிருக்கியே, நான் வந்து ஆடுவேன்னு சொன்னியே, ஏன் வாக்க காப்பாத்தல, ஏன் வரல? என்னை அவமானப்படுத்திட்டா பாண்டுருங்கா? நீ தானே அனுப்பிச்சு வச்ச, நான் போமாட்டேன்னு சொன்னேன்னு. எனக்கு இந்த இடத்த தவிர யாரும் வேண்டாம், எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னேன். என்னை பற்றி உனக்கு தான் தெரியும், உன்னை பற்றி எனக்கு தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது. எனக்கு வேண்டாம் இந்த மாதிரி சத்சங்கம், எனக்கு வேண்டாம். என்னை அவமானப்படுத்திட்டாளே, நீ தானே வந்து ஆறுதல் கொடுக்கணும், வரமாட்டியாங்கிறார். சுவாமி குரல் மட்டும் காட்டினான். போலத்தோ வச்சன காயலாஜான்னு சொன்னியோல்லையே, பேசுகிறேன். நாமதேவா, எனக்கு பயம் கிடையாது, என்னை நினச்சவாளுக்கு பயம் இல்லை. எப்பேற்பட்ட அசுராள் வந்தாலும் அவளை வதம் பண்ணிடுவேன், ஆனால் யாராவது கோபப்பட்டால் ஓடி போயிடுவேன். என் பக்தாளுக்கு கோபம் வந்துருத்தோ அந்த இடத்த நான் இருக்க மாட்டேன். நீ ரொம்ப கோபமாக இருக்க, இப்போ நான் எப்படி வந்து உங்கள்கூட ஆடுறது, நீயே சொல்லு. அப்படி சொல்லாத பாண்டுறங்க, எனக்கு வேறு யாரும் கதி இல்லைப்பா, நீ தான் வந்து அனுகிரகம் பண்ணணும். என்னை அவமானப்படுத்திட்டா, பக்குவம் இல்லை, வேகலேன்னு சொல்லிட்டா, வாஸ்தவம் தானேன்னர். நீ கூட சொல்றியா? ஆமா. எப்படி பண்றங்க, எனக்கு என்ன பக்தி இல்லையா? பக்தி இருக்குப்பா, பக்குவம் ஆகலை இன்னும். ஏன் தெரியுமா? உனக்கு நான் இருக்கேங்கிற எண்ணம், குருநாதரோட அனுகிரகம் இல்லாமல் என் கிருபை பூரணமாக கிடைக்கவே கிடைக்காதுன்னு விட்டார். என்ன விட்டலா, நீ இப்படி சொல்கிற? கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு, நீ தானே ஜெகத்குரு, எனக்கு வேறு குரு எதுக்கு? எனக்கு கிருஷ்ணனுக்கே ஒரு குரு உண்டுப்பா, நானே சாந்திமணி பாடசாலையில் படித்தவன் தான், நானே ராமனா வந்தபோது வசிஷ்டர்கிட்ட இருந்தவன் தான். குரு வேணும்னு காட்டுறதுக்கு அந்த அவதாரங்களை நான் காட்டினேன். குரு இருந்தால்தான் என்னுடைய நிஜஸ்வரூபத்தை நீ புரிஞ்சிக்க முடியும், அது புரிஞ்சுக்காத்தனால தான் உனக்கு இந்த புகழ்னால ஒரு லேசான அகங்காரம் தலை காட்டிடுத்து. யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாகவதன் சாதுக்கள் விளையாடினாலே சகிச்சிக்க முடியலேன்னுட்டா, அவ்வளவு தேக அபிமானமா, அவ்வளவு அகங்கர எண்ணமா? அது காரணம் என்ன? சத்குருநாதரோட கிருபை இல்லை, என்னை தவிர யாரையும் நீ ஏற்றுக்க மாட்டேங்கிறேன், எல்லாருக்குள்ளேயும் நான் தானே இருக்கேன். அது உனக்கு புரியலையே, அது உனக்கு அனுபவத்தில் வரணும்னா சத்குரு கிருபை இல்லாமல் முடியாது. எனக்கு கூடவா குரு வேணும், எனக்கு கூடவான்னு கேட்குறப்பார், தப்பு, கட்டாயம் வேணும். குருநாதன்ட்ட பழக பழக அவர் கிருபை கிடைக்க கிடைக்க தான் அடக்கம் உண்டாகும், மனசு அடங்கும், அடங்காத மனசும் அடங்கும் குருநாதர்கிட்ட போனால். அப்படி இல்லைன்னுட்டா ஈஸ்வர கிருப்பையை மட்டும் நினச்சிட்டு இருந்தான் யோஜனை பண்ணிப்பார். எத்தனை புராணங்களில் நீ படிச்சிருக்கே கேட்டிருக்கே, எத்தனை அசுரான்லாம் வந்து பிரம்மதேவனை நோக்கி தபசு பண்ணியிருக்கா, தபஸுக்கு பலனும் கிடச்சிருக்கு, அந்த பலன் கிடச்சதுனால அகங்காரப்பட்டு எத்தனை பேரை கஷ்டப்படுத்தியிருக்கா? காரணம் என்ன? அவளுக்கு குரு இல்லை. குரு இருந்தால் எப்படி பக்தி பண்ணணும், என்ன வரம் வாங்கணும், எப்படி கிருபையை சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும், தெரியல இல்லையா? அதனால் வெறும் பக்தி மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லைப்பா, குரு கிருபையோடு கூடின பக்தி தான் பிரயோஜனம். என்னுடைய பழையபடி நான் உங்களோட ஆடணும் பாடணும்னா என்னோட கிருபை வேணும்னா குரு கிருபை வேணும், அதுக்கு தான் இந்த யாத்திரைக்கு ஞானேஸ்வர் கூட்டம், அதுக்கு தான் நானும் அனுப்பிச்சேன். நான் யார்கிட்ட போய், இனிமே குருன்னு போய் யார்கிட்ட போய் நான் கேட்பேன்? ஏன் பணிஞ்சு கேட்டா என்ன? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையாங்கிறார் பகவான். விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவளை கேள்வி கேட்டு அவளுக்கு கைங்கரியம் பண்ணி கூட இருந்து குருட்டு ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும்.
எனக்கு யார் குருன்னு கேட்க, வாஸ்தவத்தில் நாமதேவா பக்குவம் வந்தவனுக்கு பார்க்குறவா எல்லாரும் குரு. ஒரு ஒரு மனுஷன்கிட்டேருந்தும் ஒரு ஒரு வஸ்துக்கிட்டேருந்தும் ஜட சேத்தன வஸ்துக்கள்கிட்டேருந்து பாடம் கற்றுப்பான். அதுதான் உயர்ந்த நிலை. அவதூத கீதையில் சொல்லியிருக்கு இல்லையா, அதுதான் உயர்ந்த நிலை. உலகமே எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறதுங்கிற பாவனை. மகாபரிவாளை போய் மதன்மோகன் மாளவியா கேட்டார், சின்ன பையனாக இருக்கேள், ஜெகத்குருன்னு போட்டிருக்கான், நீங்களும் பேசாமல் அது ஒத்துக்கிறீளே, அது சரிதானான்னு கேட்டார் காசியில். ஆச்சாரியால் மகாபரிவா சொன்னால், ஜகத் எனக்கு குருன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி புரிஞ்சுட்டேன்னாராம். நான் ஜெகத்குருன்னு நினச்சிக்கல, ஜகத் எனக்கு குருன்னு நினச்சிட்டேன்னாரான். ஒரு ஒரு வஸ்துட்டேருந்து நான் ஒன்று ஒன்று கற்றுக்கிறேன். ஒரு குருவி கூடு கட்டின் இருந்ததா, அதை காட்டினாராம், இது மாதிரி என்னால் கட்ட முடியாது, இந்த விஷயத்தில் எனக்கு அது குருன்னாராம். நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணுறாளா, அது சின்னவாளோ பெரியவாளோ அவள்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டா அடங்கி தானே போக முடியும். அந்த இடத்துல கர்வத்துக்கு இடம் இல்லையே. சாதுக்களை வணங்கி எங்கே அபச்சாரப்பட்டியோ அந்த இடத்துல வந்தனை பண்ணி உன் நிதானத்தை தொலைச்ச இடத்துல தேடு. ஒரு வஸ்துவை எங்கே தொலைச்சோமோ தொலைச்ச இடத்துல தேடணும். உன்னோட நிதானத்தை தொலைச்சு கோபத்தோடு வந்திருக்கேன் இல்லையா, நிதானம் தொலைச்ச இடத்துல போய் தேடு. சில சரித்திரங்களில் விசோபா கேச்சர் தான் உனக்கு குருன்னு பகவான் சொன்னதாகவே வருது. இவர் அங்கேருந்து திருப்பி சாதுக்களை நமஸ்காரம் பண்ண வரார். இந்த விசோபா கேச்சர் யாருன்னு மாவுலி சரித்திரம் ஞானேஸ்வர மகாராஜ் சரித்திரம் தெரியாதவாளுக்கு தெரியாது, அதனால் அதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஞானேஸ்வர மகாராஜ் சரித்திரம் பெருசு, நாமதேவர் சரித்திரம் ரொம்ப ரொம்ப பெருசு. இதெல்லாம் இந்த குறுகின நாளில் அடக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி சம்க்ஷேபமாக சொல்லிட்டு போகிறோம். போன வருஷம் விஸ்தாரமாக ஞானேஸ்வர மகாராஜ் சரித்திரம் சொன்னபோது இதை பற்றின முழு விவரணங்கள் நான் கொடுத்தேன். இந்த சம்பவங்கள்லாமே அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன். இந்த குழந்தைகள் நேத்திக்கே சரித்திரத்தை சொன்னேன். விட்டல் பந்து ருக்மிணிங்கிற அந்த திவ்ய தம்பதிக்கு குழந்தையாக பிறந்தவா, சந்நியாசம் வாங்கிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு சன்னியாசியாக ஆயிட்டு மனைவியிட்டேருந்து உத்தரவு வாங்காமல் சன்னியாசம் வாங்கின்றதுனால குருவால் திருப்பி அனுப்பப்பட்டு கிரகஸ்த தர்மத்தில் இருந்த பிறகு இந்த குழந்தைகள் பிறந்ததுனால இந்த குழந்தைகள் தள்ளி வைக்கப்பட்டா அந்த ஊரால். பிராயச்சித்தம் ஒத்துக்க முடியாதுன்னு ஊர் சொல்ல, பிராணத்தியாகமே பிராயச்சித்தம்னு சொல்ல விட்டல் பந்து தன் மனைவியோட புண்ணிய நதியில் விழுந்து பிராணனை விட்டுவிட்டார். அனாதரவாக அந்த குழந்தைகள் தெருத்தரவாக பிக்ஷை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமையில சாட்சாத் பரமேஸ்வரனும் பாண்டரங்கனும் பிரம்மதேவனும் அம்பாளுமே ஆன குழந்தைகள் அப்படி இருந்து, அப்புறம் பைட்டன் போய் எருமமாடு வேதம் சொல்லும்படியான திவ்ய லீலைகள்லாம் பண்ணினாங்கிறத சொன்னேன். அங்கே அவள் மாமா தாத்தா வீட்டில் தங்கியிருந்தபோது ஸ்ராத்தம் பண்ணி வைக்க வாத்தியார் வரமாட்டேன்னு சொல்ல, இந்த மாதிரி பசங்களை வீட்டில் தங்க வச்சுருக்கேன்னு சொல்ல, அபங்கம்பாடி பூர்வஜர்களை வரவழித்து ஸ்ராத்தத்தை நடத்தி வச்சா அப்படிங்கிறது சரித்திரத்தில் இருக்குது. அப்போ ஊரே ஒத்துண்டுது. அதுக்கப்புறம் இவளை சம்மதிச்சுது. திருப்பியும் சுத்தி பத்திரத்தோட ஆலந்திக்கு வந்தா, ஆலந்தியில் எல்லாரும் ஏத்துண்டா. இந்த ஊரில் ஆரம்பத்திலேருந்தே இவா குடும்பத்தை ஒதுக்கி வச்சு இவாளுக்கு கஷ்டமே கொடுத்து பால் மனம் மாறாத இந்த குழந்தைகளுக்கு ஒரு ரொட்டி கூட கொடுக்காமல் ஓட ஓட விரட்டி குழந்தைகளை திட்டி வேதனைப்படுத்தி ஊரை விட்டே விரட்டி, திருப்பி வந்ததுக்கப்புறமும் ஊரே ஏத்துண்டதுக்கப்புறமும் தான் ஒத்துக்காமல் அவளை கஷ்டப்படுத்தி அத்தனை சித்திரவதையும் பண்ணினார் விசோபாங்கிற பேரில் ஒருத்தர். அவர் அந்த ஊரில் உள்ள பிராமண சமூகத்துக்கு அவர் தான் அத்தியக்ஷர். அவர் கேட்காம எதுவும் பண்ண மாட்டார். ஊர் பெரியவர் அவர். மாண்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு பூரன் போலி சாப்பிடணும்னு நிவர்த்திநாதர் ஆசைப்பட, அதுக்காக அது பண்ணுறதுக்கான அந்த ராந்தன்கிற பானையை வாங்கிறதுக்கு முக்தா கடைக்கு போக, அந்த நேரத்தில் விசோபா அங்கே வந்து யாரும் இவாளுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, ஊர் கட்டுமானத்தை மீறி பண்ணினா அவளெல்லாம் நான் தண்டனை கொடுத்துடுவேன்னு மிரட்ட, சன்னியாசி பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கெல்லாம் ரொட்டிக்கு மாண்டே கேட்குறதா, போ பூரன் போலி கேட்குறதா, போன்னு விரட்ட, இந்த குழந்தை அழுதுண்டே வந்துடுத்து. பெரிய அண்ணா கேட்டு ஒன்று பண்ணித்தர முடியலையே, மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன், இந்த ராந்தன் பானை கிடைக்கலையேன்னு சொல்ல, இந்த ஜனங்கள் இப்படி இருக்காளே, நல்லதே பண்ணினாலும் சாதுக்களை இப்படி பகச்சிக்கிறாளே, இப்படி மேலே மேலே பாபம் பண்ணிட்டு போகிறாளேங்கிற அந்த தாபம் ஏற்பட்டு தன்னோட யோக அக்னியை கிளப்பி தன் உடம்பையே
ஒரு நெருப்பில் வச்ச இரும்பு துண்டம் போல ஜொலிக்கிற மாதிரி பண்ணி கொண்டு என் முதுகில் அந்த மாண்டேங்கிற அந்த பணியாரத்தை தட்டுன்னு ஞானேஸ்வர மகாராஜ் உட்கார்ந்து கொள்ள, இன்றைக்கும் ஆலந்தின்னு போனால் அந்த இடமெல்லாம் பார்க்கலாம், இது நடந்த லீல நடந்த இடம், அந்த சிற்பமெல்லாம் இருக்குது, அது இப்படி போட்டு போட்டு எடுக்கிறா விரட்டினோமே இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ங்கிறதுக்காக அங்கேருந்து வந்து எட்டி பார்த்த விஷோபா வெலவலுத்து போயிட்டார். அப்படியே அக்னி பழம்பாக இருக்கார் ஞானேஸ்வர மகாராஜ். இவ்வளவு தபோபலம் இருக்கிற இந்த குழந்தை ஒரு நிமிஷம் என்ன நீ பஸ்மமா போன்னு சபிச்சா நான் காணாது போயிடுவேனே, இந்த குழந்தைகள் பிறந்த நாள்லேருந்து இதுகளை நான் விரட்டியிருக்கேன், அத்தனை கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஒருவேளை ஆகாரம் கொடுக்காமல் இருந்திருக்கேன், ஊரையே இவாளை எதிர்க்கும்படியாக பண்ணியிருக்கேன், இவள் அப்பா அம்மா சாவுக்கு காரணமாக இருந்திருக்கேன், இந்த குழந்தைகள் என்னை இதுவரையில் கோவிச்சுன்றது கூட இல்லையே அப்படின்னு தோணின உடனே தன் மேலே தனக்கே வச்சு இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு நினச்சி ஓடி உள்ள வரார். நாலு பூரன் போலி தட்டுட்டாவ இவர் உள்ளே வந்த உடனேயே என்ன சொல்கிறா, சீக்கிரம் சாப்பிட்டுருங்க அண்ணா, அவர் விஷோபா காக்காஜி உள்ளே வரப்போகிறார், சாப்பிட்டுருங்க, பிடுங்கி தின்னுடுவார், பிடுங்கி தின்னுடுவாருங்கிற முக்தா. அவர் பிடுங்கி திங்கிற எண்ணத்தில் வரல, பிடுங்கி தின்னுடுவார் பிடுங்கி தின்னுவார்னு சொன்ன உடனே பறக்க பறக்க சாப்பிட்ட உடனே அவர் புரிஞ்சுட்டார், ஓ பிடுங்கி தின்னுன்னு சொல்கிறா, குரு பிரசாதம் எடுத்துக்கோன்னு சொல்கிறா அப்படின்னு போய் ஞானேஸ்வர் மகாராஜ் கையிலேருந்து அப்படி பிடுங்கி எடுத்து வாயில் போட்டுண்டாராம். உடனே அவர் சொன்னாராம், இந்த பிடுங்கி திங்குற பட்சிகள்லாம் இருக்கும் இல்லையோ அது மாதிரி நீ இப்படி பிடுங்கி திங்குறிய, அதுக்கு கேச்சர்னு பேர் மராட்டியில், நீ கேச்சரான்னு கேட்டாராம். அதனால் விஷோபா கேச்சர்னு அது தீக்ஷா நாமமாக எடுத்துட்டார். நான் எப்பேற்பட்ட மகா பாபி, என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்கன்னு காலில் விழ அவரை வாரி அணைச்சி எடுத்துட்டு, எவ்வளோ பெரியவர் வயசில் வேதம் பிடிச்சவர், நீங்கள் போய் சின்ன பையன் என் காலில் விழலாமா அப்படின்னு சொல்லி அவரை வாரி அணைச்சுண்டு அவர் தலையில் கை வச்சு அவர் காதுகளில் ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த க்ஷணமே அவர் ஒரு பிரம்மஜானியாக மாற்றினாருங்கிறது ஞானேஸ்வர மகாராஜ் சரித்திரம். அவர் பண்ணின அற்புதங்களையே எருமமாடு வேதம் சொல்ல சொன்னது அது பெரிய அற்புதம் இல்லை, குட்டிச்சவரை பறக்க வச்சது பெரிய அற்புதம் இல்லை, ஸ்ராத்தத்துக்கு பித்திருக்களை வரவழைச்சது பெரிய அற்புதம் இல்லை, செத்துப்போன சச்சிதானந்த பழக்க வச்சது பெரிய அற்புதம் இல்லை, ஆனால் பாபமே பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளை மன்னித்து சத்கதி கொடுத்து தனக்கு சமமான ஒரு ஞானியாகவே மாற்றணும்னா அது எப்பேற்பட்ட ஒரு கருணையான மனசு இல்லையா. அதனால தான் அவரை மாவுலின்னு கூப்பிடுற, அம்மா அப்படின்னு கூப்பிடுற அவரை. அந்த விஷோபா கேச்சர் தான் இப்போ சொல்கிறார். இவருக்கு அவர் தெரியாது, நாமதேவருக்கு. சாதுக்கள் சன்னிதானத்துக்கு வந்து பகவானோட உத்தரவை சொல்ல நாகநாத சுவாமி கோவிலில் அவர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு அங்கிருந்து நாமதேவர் போகிறார். கோரா கும்பா சொன்னார், நான் நல்ல குருவும் கொடுக்க நீங்கள் அங்கே போங்க. சிவன் கோயிலுக்கு போனால் ஒரே இருட்டாக இருக்குது, ஒரு தீபம் எரியறது முணுக்கு முணுக்குன்னு. விஷோபா கேச்சர்னு பெரிய மகான்னு சொல்கிறாளே, ஏதோ புலித்தோரில் உட்காந்துட்டுருப்பார் கம்பீரமாக, நல்லா பெரிய தாடி வச்சோடனே நெத்தி நிறைய விபூதி குங்குமத்தோட ஜபமாலையோட அப்படி ஒரு கற்பனை பண்ணிட்டு போகிறார். ஒத்தரையும் காணும் கோவிலில், சரி வந்தது வந்துட்டோம் சுவாமியை பார்த்துட்டு போயிடுவோம், நாகநாதரை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ளே போனால் யாரோ சன்னிதானத்துக்குள்ளே படுத்துட்டு இருக்கா. இவர் சட்டு சட்டுனு கோபம் வந்துடும் இருக்க, யாருமா அசத்து சன்னிதானத்தில் படுத்துட்டு இருக்கான், விவஸ்தம் வேண்டாமோ, யார் யாது சன்னிதானத்துக்குள்ளேன்னர், அது யாருப்பா அங்கேன்னர், நாம் சந்த் சிரோமணி நாமதேவ், இன்னும் போகலை, பண்டரிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். அப்படியா, சன்னிதானத்துக்குள்ள என்ன படுத்து என்ன பண்ணுறீர், வெளியில் வரமையா உள்ளே படுத்துக்கப்படாது, கிட்டக்கு நெருங்கி வந்து பார்த்தார், படுத்துட்டதே தப்பு, அதில் சுவாமி மேலே காலை போடணும் படுத்துட்டு இருக்கார், என்னையா அது காலை கீழே போடும்னார். அப்படியா, தெரியல வயசாகிடுத்துப்பா உடம்பு முடியல, காலை சுவாமி மேலே போட்டுட்டேனா, ஒரு உபகாரம் பண்ண முடியுமா, எங்கே சுவாமி இல்லையோ அங்கே இந்த காலை எடுத்து வச்சுருறியான்னார். ஒரு கையில் சிப்ளா கட்டையை வச்சுனது ஏக்தார் அப்படி இருக்குன்ட்டு, இடது கையால் அப்படி வேண்டாம் இருப்பா, அந்த காலை பிடிச்சி இழுத்தார், விவஸ்தை கட்ட கிழமை அப்படின்னு இழுத்தார். அந்த பாதத்தை இப்படி எங்கே நகர்த்துறாரோ அந்த இடத்துல ஒரு லிங்கம் முளைக்கிறது. இவர் நினச்சிட்டார் உள்ளுக்குள்ளே ரெண்டு லிங்கம் இருந்திருக்கு போட்டுக்கு, நம்ம தான் பார்க்கல அப்படி நினச்சிட்டு எப்படி நகர்த்தினாலும் டக்கு டக்கு டக்குன்னு லிங்கம் வந்தவுடனே பயந்துட்டார். உடனே ரெண்டு கையாலையும் பிடிச்சுட்டார், உட்காந்துட்டார் கீழே. சுவாமி பேர் என்னன்னார், நானா ஆலந்தி கிராமம், வேதம் படித்தும் அதோட தாத்பரியம் புரிஞ்சிக்காத கர்மட்டனாக இருந்தவன், ஒரு மகாத்மாவோட குடும்பத்துக்கு அபச்சாரம் பண்ணினவன், மகா பாபி,
நரகத்துக்கு போகிற அளவுக்கு பாபம் பண்ணியும் கருணாமூர்த்தியான ஞானேஸ்வர் மகாராஜால் கடைத்தேற்றப்பட்டு உத்தாரணம் பண்ணப்பட்டு இன்றைக்கி பகவத் தியானத்தில் இங்கே இருந்துருக்கிற விசோபா கேச்சரணர். ஆஹா, நம்ம தேடின்னு வந்திருக்கிற குருநாதர் இல்லையோ? சட்டுன்னு கீழே உட்காந்துட்டார். சுவாமி, உங்களை தேடி தானே வந்திருக்கேன். அப்படியாப்பா, காலை ஏன் வச்சுருக்கேன்? கையில் கீழே வச்சுடும். எங்கே சுவாமி இல்லையோ வைக்க சொன்னேனேன். சுவாமி இல்லாத இடத்த தெரிஞ்சுனுட்டேன், அங்கே வச்சுக்கிறதுக்கு அனுமதி உண்டானார். அதைத்தானே சொன்னேன், வெய்யினார். அப்படியே தலையில் வச்சுட்டார். அங்கே தான் சுவாமி இல்லை, இருந்தால் இத்தனை திமிர் வந்திருக்குமா அப்படின்னு வச்சுட்டார். சுகாச்சா சுகத்தரு சத்குரு கேச்சர ஸ்வரூப சாட்சாத்கார தாக்கவிலா விட்டல பாகத்தா மாவளலே மன தியானி பரலே நயன தன்மயசாலே நிமாலே மீ மாஜே ஹோத்தோ தே மஜ மாஜி ஜலே ஜல கிளிலே ஜயா பரி சுகாச்சா சுகதரு சத்குரு கேச்சர சுகாச்சா சுகதரு சத்குரு கேச்சர ஸ்வரூப சாட்சாத்கார தாக்கவிலா ஸ்வரூப சாட்சாத்கார தாக்கவிலா தே தே ஆனந்த ஆனந்து தே தே ஆனந்த ஆனந்து ஆனந்த ஆனந்து தே தே 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 ஆனந்த ஆனந்து ஓழலா பரமானந்தோ ஓழலா பரமானந்தோ ஓழலா பரமானந்து நாம்யா ஜாலா போதோ பரமானந்தே நாம்யா ஜாலா போதோ பரமானந்தே சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய 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 சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு ஜெய ஜெய சத்குரு சத்குரு ஜெய ஜெய 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 சத்குரு சத்குரு ஜெய ஜெய 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 சத்குரு நடுவுல விட்டல பாகத்தா சிரிச்சுன்னு என் பாண்டரங்கன் தரிசனம் கொடுத்துட்டான். மழவலே மன தியானி பரலே நயன தன்மய ஜாலே என்ன எனக்கு கொடுத்துட்டார் மீ மாஜே ஹோத்தோத்தே மஜ மாஜி என்ன எனக்கு கொடுத்துட்டார் என் நெஜஸ்வரூபத்தை எனக்கு கொடுத்துட்டார். ஜலத்தை எடுத்து ஜலத்துல விட்டது போலங்கிறார். என்னவா, ஒரு குடத்தில் ஜலம் இருக்கு, அது மேலே ஒரு தகடு போட்டு மூடி இருக்கு, அந்த குடம் குடத்தில் விழுந்துடுத்து, இப்போ வெளியில் ஜலம் இருக்கு, அந்த ஜலத்துக்குள்ளே அந்த குடம் இருக்கு, குடத்துக்குள்ளே ஜலம் இருக்கு, ஜலத்தில் குடம் குடத்தில் ஜலம், இது சேர முடியாத தடுக்கிறது அந்த தகடு, அந்த தகடை உடச்சுட்டா என்ன ஆகும், ஜலம் ஜலத்தோடு சேர்ந்துடும். அப்படி என்னோட நான் சேர்ந்துட்டேங்கிறேன். என் குருநாதர் அதை பண்ணிட்டார். ஜலே ஜல கிளிலே ஜயாபரி என்
அகங்காரம் போயிடுத்து, நான் நான்கிற திமிரு போயிடுத்து. குரு சரணத்தை தொட்ட மாத்திரத்தில், குருநாதன சரணத்தை எடுத்து சிரசில வச்சுண்ட மாத்திரத்தில், தே தே ஆனந்த ஆனந்து ஓழலா பரமானந்து நாம்யா ஜாலா போது பரமானந்தே கிருபேச்சி சாவுலி அகண்டலாதலி கேச்சரமாவுலி பேட்டலியா. என் குருநாதனை பார்த்துட்டேன், என் குருநாதனை பார்த்துட்டேன், என் குருநாதனை தரிசனம் பண்ணிட்டேன், என் குரு தரிசனத்தினால எனக்கு ஆத்ம தரிசனம் உண்டாச்சு. ஆத்தாமய பஜன ஆத்தாமஸ் பயனாகி பை கோணாச்சே ஜன்ம மரணாச்சே துக்க கேலே. இனிமே ஜென்ம மரண பயம் கிடையாது, எப்பவும் ஆனந்த நிலையிலே இருப்பேன், எனக்கு துக்கம் இல்லை, துவேஷம் இல்லை, பேத புத்தி இல்லை அப்படின்னு அந்த ஆனந்த அனுபவத்தை நிறைய பங்கங்கள் பாடியிருக்கார். இந்த சந்தர்ப்பத்தில் சத்குருநாதர் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். சின்ன வயசுலேயே பகவானோட கிருபை கிடச்சிது, அவருக்கு நிவேதனம் பண்ண முடிஞ்சதுன்னா என்னுடைய சாதனையினாலையா, அவர் கிருபையினால. என் கல்யாணத்தை பண்ணி வச்சாருன்னா என் தகுதியினாலையா, அவர் கிருபையினால. என் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு சுவாமி பிரத்யட்சமாக வந்தார்னா என் யோக்கியதையினாலையா, அவர் கருணையினால. அவர் பண்ணின அற்புதங்கள் அத்தனையும் அவருடைய ஒரு ராசக்கியம், அவரோட ஒரு ஆனந்தம், அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் இருக்கே தவிர என்னோடய தகுதின்னு நான் நினைக்கலாமா? தெருவில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், ஒரு பணக்காரன் சட்டுன்னு அவனுக்கு ஒரு தங்க காசு இப்படி விட்டுறிஞ்சான்னா பணக்காரனோட கருணையை சொல்லணுமா, பிச்சைக்காரனோட யோக்கியதையை சொல்லணுமா? நான் பிச்சைக்காரன், என்கிட்ட என்ன தகுதி இருக்குது, என்ன எனக்கு புரிய வச்சுட்டோடே குருநாதா குருநாதான்னு அவர் சரணத்தை படிச்சு அழுதார். விசோபா கேச்சார் சொன்னார், இந்த லீலைக்கு தான் மாவுலி கூட்டின்னு வந்திருக்கார், ஒன்று அங்கேருந்து இதுக்காக தான் கூட்டின்னு வந்திருக்கார், என்னையும் உதாரணம் பண்ணினது அவர் தான். பரம பாக்கியம் இல்லையா, மாவுலி கூடவே இருக்க போறியேப்பா, அதை விட என்ன பாக்கியம் உனக்கு? ஞானேஸ்வர் மாவுலி கூட இருக்கிறதுங்கிறது இப்பேற்பட்ட பாக்கியம். அவரும் கூட சகாவானா பழகிறார். நான் இத்தனை நாளாக ஒரு சின்ன பையன் நினச்சிட்டு இருந்தேனே, என் குருவுக்கு குருவான பரமகுரு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்கிறார். மேற்கொண்டு வேதாந்த பாடம் இது அனுபவம் ஆயிடுத்து, ஆத்ம அனுபவம் உனக்கு ஆயிடுத்து, ஆனால் வேதாந்த பாடம் தெரிஞ்சுண்டால் இந்த அனுபவம் நிலைக்கும். அனுபவம் கிடைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அனுபவம் நிலைக்கிறதுன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அது நிலைக்கணும்னா இதை நீ பாடமாக தெரிஞ்சுக்கொள்ள கோரா கும்பார்கிட்டையே போன்னு சொல்ல, கோரா கும்பார்கிட்ட திருப்பியும் வர, 17 அபங்கங்களில் உயர்ந்த உபனிஷத் வேத சாரத்தை கோரா கும்பார் இவருக்கு உபதேசம் பண்ணினார். அது தனியாகவே நம்ம பிரவச்சனம் பண்ணியிருக்கோம், அது கிடைக்கிறது. கோரா கும்பார் உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை உயர்ந்த விஷயம், ரெண்டு பேருமே படிக்காதவா, ஒருத்தர் பானை பண்ணுறவர், ஒருத்தர் துணி தைக்கிறவர், இது விவகார லோகத்தில். ரெண்டு பேரும் மகாபக்தா, அவர் ஞானி பக்தர், இவர் பக்தர் ஞானி. அது ஒரு அபங்கத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் தீர்த்தாவளியாக இவ அங்கிருந்து கிளம்பி யாத்திரை தொடர்றது. அவந்தியா நாகநாத்தில் சிவபெருமான் அற்புதமான ஒரு லீலை பண்ணினார். இந்திரபிரஸ்தமாகிய டெல்லியில் ஒரு அற்புதமான லீலை பாண்டுரங்கன் பண்ணி காட்டினார். இதெல்லாம் நாமதேவர் தீர்த்தாவளி அபங்கத்திலே இதுக்கான விவரணங்கள் இருக்கு, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். யுகே அட்டா வீச விட்டவரி உபா வாமாங்கே குமாயே ஜெத திவ்ய சோபா குண்டல் காச்சே பேட்டி பரப்ரமாலேகா கரணி வாகி பீமா உதரி ஜகா ஜெய தேவ ஜய தேவ ஜய தேவ ஜய பாண்டுரங்கா ஹரி பாண்டுரங்கா குமாயி வல்லப ராஜா வல்லப பாவலகா ஜய தேவ ஆஷாடி கார்த்திகி பக்த ஜனயதே சந்திரபாக தீரே ஸ்தான ஜோ கருக்கு கர்த்தன ஹேளா மாத்திர தய ஹோயா முக்தி கேசவாசி நாமதேவ பாவே ஓ வாழிக்கு ஜெய தேவ ஜெய தேவ ஜெய தேவ ஜய பாண்டுரங்கா ஹரி பாண்டுரங்கா குமாயி வல்லப ராயிச்சா வல்லப பாவே ஜேவலகா ஜெய தேவா பண்டரிநாத் பகவானிக்கு ஜெய் சந்த் ஸ்ரேஷ்ட நாமதேவ் மகாராஜகி ஜெய் ஜகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிக்கு ஜெய் ஆதி பராசக்தி மாதாக்கு சத்குரு ஞானானந்த பகவானிக்கு ஜெய் சமஸ்த தேவதா பிருந்தகி ஜெய் சமஸ்த சாது மண்டலகி ஜெய் பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம்.
ராம 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 ராம.